Hi, everybody. Hi. Hi, sir. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங் சார். மாலை வணக்கம். நல்லா இருக்கு சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். வளர்ச்சி அடைந்து பாருங்க சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஆடியோவே வரல சார். ஆடியோ வரலையா? ஓகே சார். ஓகே ஓகே. தேங்க் யூ. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. குருஜி காமராஜ் பேர் கூப்பிட ரொம்ப சந்தோஷமா இருக்கு குருஜி. உங்களை நேரில் பார்த்தது உடம்பு நல்லா இருக்குமா உங்களுக்கு? மாறிவிட்டு பெருமாள் நவீன் ஜெயமன் தீபிகா நம்ருதா சார் நர்மதா ஹரிஷன் பேரை சப்பாத்தில கோவப்படுறதுங்க பதில் கமாலினி ஓகே கிரேட் வெரைட்டி மக்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு ஃபேமிலியா இருக்க போறோம். என்னென்ன விஷயங்கள் எங்கெங்க எப்படிலாம் நான் ஹெல்ப் பண்ண முடியும் அதுக்குதான் நம்ம அந்த குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அது பேரு தான் ரெண்டு நாள் ஒர்க் ஷாப். இந்த ரெண்டு நாள் ஒர்க் ஷாப் கண்டிப்பா நடக்கும். பட் உங்க கூடயே நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? என் கூட ரால் பண்ண ஓகேவா? இல்ல ரெண்டு நாள் டிஸ்மேண்டில் நீங்க முடிவு பண்ணுங்க.
என் கூட டிராவல் பண்ணதுக்கு ரெடியா? எஸ் எஸ் டைப் பண்ணுங்க. ஒரு எஸ் போடும் சரி, ஒய்எஸ் போடுங்க, டைப் பண்ணுங்க. யாரெல்லாம் என் கூட டிராவல் பண்ண ரெடி? எஸ் சார், எஸ் சார், எஸ் ரெடி. கோகுல் கண்ணன் எஸ் ரெடி, இளங்கன் ரெடி, திருப்பதி ரெடி, சூர்யா ரெடி, எஸ் ஹரிஷ், சங்கரன் ரெடி, பாதி, நவனீத், டைமண்ட், எஸ் 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 எஸ், 200% எஸ் ரமேஷ், ஓகே, தமிழ் செல்வம், எஸ் அலகர், எஸ் யா ஸ்ரீகாந்த், தேங்க்யூ லைஃப் லாங், யா சோ ஹாப்பி, எல்லாரையும் சந்தோஷமா இருக்கு பாக்குறதுல. எஸ் எஸ் தங்கவேல், யா தீபிகா, எஸ் தேங்க்யூ, தேங்க்யூ மீனு, எஸ் தேங்க்யூ, சோ குட் டிராவல், எல்லாரும் ஓகே, லைஃப் லாங் டிராவல் பண்ண ரெடி, யா கிரேட், ரொம்ப சந்தோஷமா, தேங்க்யூ முத்னந்த், சரவணன், சுதாகர், தேங்க்யூ ரவிச்சந்திரன், தேங்க்யூ சந்தியா, தேங்க்யூ, ஐ எம் ஆல்வேஸ் ரெடி, தேங்க்யூ சந்தியா, கிரேட்மா. ஸோ வாங்க எல்லாரும் கொஞ்சம் மூஞ்ச பார்த்து பேசினா நல்லா இருக்கும், வேற வழி இல்லைன்னா வேண்டாம், பட் ட்ரை பண்ணுங்க எல்லாரும் கேமரால வர்றதுக்கு. சார் எனக்கு இங்க கரண்ட் இல்ல சார், நிஷா பேசுறேன். ஒரு பழைய கம்ப்யூட்டர்ல லாகின் பண்ணிருக்கேன், அதுல வந்து வெப்கேம் இல்ல. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நான் யாராவது முடிஞ்சா வாங்கன்னு வெளிய சார், நான் இளங்கோ பேசுகிறேன், முதல் முதல் உங்களை நேரில் சந்திக்கிறேன், மிக்க மகிழ்ச்சி. எஸ் இளங்கோ, அடுத்த பேர் இருக்கா உங்களுக்கு? கோவிந்தராஜன் இல்லையா? ஆமா சார், இளங்கோ கோவிந்தராஜன். ரொம்ப சந்தோஷம், உங்க வீடியோ தான் ஃபுல் இன் ஃபுல் பாத்துக்கிட்டு இருக்கேன் யூடியூப்ல. இப்ப நேர்ல உங்க கிட்ட பேசுறது மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த யூடியூப்ல வந்த ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் தான் பேசலாம், அதுவே எனக்கு செம பூஸ்ட் ஆப் சார், கொண்டு போலாம். இல்ல நம்ம எதுமா இதா சோ, ரொம்ப சந்தோஷம். எஸ் வெல்கம் வெல்கம்.2016 வரை NLC-ல ஒர்க் பண்ணேன். நல்ல சிறப்பா தான் வேலை பணி புரிஞ்சு நல்லபடியா தான் வந்தேன். அதுல கொஞ்சம் மூணு பசங்களும் நல்ல லெவலுக்கு தான் படிக்க வச்சேன். ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கான், ஒருத்தன் சிங்கப்பூர்ல இருக்கான், ஒருத்தன் வந்து சென்னையில் இருக்கான். எல்லாருமே மூணு பேருமே நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்க தான், நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் நடுவில் என்னன்னாக்கா, நான் ரிட்டையர்ட் ஆகும்போது சில கடன் தொல்லையில் கொஞ்சம் எங்கிட்ட காசு இல்லாமல் போயிடுச்சு. அதனால இப்ப நம்ம கிட்ட பணம் இல்லைன்னதுமே எல்லா சன்னுமே ஒன்னுத்துக்கும் உதவாதவன் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்க்கு போயிடுச்சு. ஆனா நான் வந்து அவங்களுக்கு என்ன கடமை செய்யணுமோ அந்த கடமைய நான் நல்லபடியா தான் செஞ்சு நல்லா நானே தான் மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சு நல்லா சிறப்பா இருக்கானுங்க மூணு பேருமே. அதுக்கப்புறமா தான் இது சும்மா, நான் இப்ப வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு வந்து ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்கு, அதை தான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கு சொல்ல, சும்மா இருக்கும்போது கண்டதை பார்க்கறத விட்டுட்டு ஏதாவது உருப்படியாந்து ஏதாவது பாசிட்டிவா திங்கிங்ல ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு தேடி அலைஞ்சிக்கின்னு இருக்கு சொல்ல, முதல் முதல் எனக்கு கிடைச்சது அந்த சீக்ரெட் என்ன படம், அந்த ரகசியம்ன்ற படம். அந்த படம் பார்த்ததுமே என்னுடைய ஆக்டிவிட்டீஸே மாத்திக்கினேன் நான். அதுல இருந்து அப்படியே படிப்படியா நல்ல தன்னம்பிக்கையோட ஏதாவது ஒண்ணு பண்ணலாமா, பிசினஸ் என்ன பண்ணலான்ட்டு தேடிக்கினருக்கு சொல்லதான் உங்க நேம் ஒண்ணு வந்தது, சரின்ட்டு அதை கிளிக் பண்ணி உள்ள போனாக்கா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பத்தி
என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீங்க தரவா சொன்னது, அந்த கொஞ்சம் கொஞ்சம் சொன்னதே எனக்கு வந்து அவ்வளோ பூஸ்டப். சரின்னுட்டு அப்புறமா நம்ம ஃப்ரெண்டோட சன்னு வந்து என்கிட்ட வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுங்கப்பா, நல்லாவே பண்ணலாம், உங்களால் முடியும், உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க, அதனால் எடுத்து செஞ்சு பாருங்க அப்படின்னாரு. சரின்ட்டு போனேன், செஞ்சேன். ஆனால் எல்லாருமே அப்ஜெக்ஷன் தான். அதற்கு என்ன தான் பண்ணுறதுன்னு பார்த்து உங்கள் டிவியில் யூடியூப்பில் இருக்கிற மொத்தம் தான் எனக்கு பூஸ்டப்பே. அதை பார்த்து பார்த்து இப்போ 3 மாதம்தான் ஆகுது நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சேர்ந்து. எனக்கே அதிசயமாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து 12 பேர் எனக்கு கீழே டவுன்லைனில் போட்டிருக்கேன். அவங்கள இப்போ எனக்கு வந்து நான் சொன்னதுமே சேர்ந்துட்டாங்க, பொருளும் வாங்கிக்கினாங்க, எல்லாரும் பொருள் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் அவங்க போக மாட்டேன்றாங்க. நாம் இப்ப சொல்லி உங்களெல்லாம் சேர்த்தனே, நாம் வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையானதை வாங்குறோம். இப்போ நம்ம ரிலேஷன், நம்ம உறவு முறை ஃப்ரெண்டுங்களுக்கு, உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு போய் சொல்லு, அவங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க அவங்க 4 பேருக்கு சொல்ல போறாங்க. வாய்முறையில நாம் விளம்பரம் பண்ணி அந்த பொருளை விற்று நல்ல பொருள் தான் நாம் விற்கிறோம். நல்ல பொருள் இருந்தாக்க ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குதுன்றதுனால தான் உங்ககிட்ட சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் முதல்ல கன்சியூம் பண்ணிட்டு பிடிச்சிருந்தாக்க 4 பேருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே இப்போ டவுன் லைனில் கொஞ்சம் பூஸ்டப் வந்திருக்கு. இருந்தாலும் எல்லாருமே நோதானே சொல்கிறாங்க போனதுமே. ஆமா, இது ஒரு பிஸ்னஸா, இது ஒரு பிஸ்னஸ், இதை தூக்கினார சோப்பு பேஸ்ட் விற்கிறது, இதுல போய் 100,000,000 சம்பாதிச்சிட முடியுமா, அவங்க சொல்றாங்கன்ட்டு உனக்கு மூளை இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கெல்லாம் எல்லா எவிடன்ஸும் எடுத்து காமிச்சேன். எப்படி அது வருமானம் வர்றது எப்படின்றது முதல்ல சும்மா கொஞ்சமா தான் தெரியும். அது நாம ஒர்க் பண்ண நாம உழைக்கதான் அது சிறுக சிறுக தான் அந்த பணம் வரும்ன்றத இப்போ ஒரு 12 பேர் புரிஞ்சிக்கின்னு வந்து இணைஞ்சிருக்காங்க. இப்போ அவங்கள பூஸ்டப் பண்ணி அவங்கள அவங்க கீழே மக்களை சேர்க்கறதுக்கு தான், அதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. யா உங்களுக்கு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். ஒன்று வந்து நாங்கள் எல்லாரும் உங்கள் பசங்க, ரமேஷ் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் எல்லாரும் உங்கள் பசங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பம் சரியா, நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம். ஓகே சார், சரியா, நம்ம குடும்பம் டிராவல் பண்ண போறோம். ஸோ குடும்பத்துல இருக்க ஃபீல் வைங்க. ரெண்டாவது வந்துட்டு நம்ம என்ன பிசினஸ் வைப்போம் அந்த இருக்கணும், அந்த மாதிரி மக்கள் இருக்கணும் இல்லையா. இப்ப நீங்க வந்துட்டு சிவிலியன்ஸ் கூட வந்து இவங்கள இருக்க விட மாட்டாங்க, சோல்ஜர்ஸ் வந்து இருக்க விட மாட்டாங்க, கரெக்டா? நம்ம ராணுவத்துல இருக்கவங்க எல்லாரும் அவங்களுக்குன்னு தனி இடம் வச்சிருப்பாங்க, அவங்க மக்களோட இணைய விட மாட்டாங்க. ராணுவத்துல இருக்கவங்களுக்கு ஒரு தனி பவர், தனி விஷயம் இருக்கணும். சாதாரண மக்கள் நம்மள வந்து சோம்பேறி கூட்டுறாங்க. அந்த மாதிரி நம்ம நெட்டோ மார்க்கெட்ல இருக்கமா, நெட்டோ மார்க்கெட் கூட எப்பவுமே இருக்கணும் சரியா. அது நம்ம கம்பெனியான பிறகு வேற கம்பெனியான பிறகு நம்ம எல்லாரும் கரெக்டா சொல்றது நமக்கு அது பெரிய பூஸ்டா இருக்கும். சோ அது ஒரு எதிர்ப்போம். நம்ம குரூப் எப்பவுமே இதே மாதிரி டிராவல் பண்ணி ஒரு ஃபேமிலியா, நீங்க எங்க ஊருக்கு, நீங்க பாம்பே வந்தீங்கன்னா நான் உங்களை மீட் பண்ணும், நாங்க வந்தா உங்களை மீட் பண்ணும், இந்த மாதிரி ஒரு லாங் ரிலேஷன் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த குரூப்ல உங்க எல்லாரு கூடயும். நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எல்லாரை பத்தி எல்லாரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை, ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணணும், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். இப்ப நிறைய பேர் இந்த கம்பெனில சேர்ந்திருப்பாங்க, பண்ண முடியா இருப்பாங்க, அதே கம்பெனி சேர்ந்தவங்க மத்தவங்க இருப்பாங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம். நிறைய பேர் கம்பெனி தேடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம், கம்பெனி உங்க கம்பெனில ஜாயின் பண்ணது ஹெல்ப் பண்ணலாம். இப்படி எல்லா வகையிலுமே இந்த குரூப் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எப்படிலாம் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிதான் அந்த குரூப் நம்ம ஃபார்ம் பண்றோம். எனக்கு வந்து இப்ப வந்து இன்னும் பூஸ்டப் ஆனது என்னன்னா என் சன்னு நாள் தான். எப்படின்னாக்கா 63 வயசு ஆகுது, இனிமேல் பட்டு இதெல்லாம் செஞ்சு எப்பப்பா நீ இதெல்லாம் அச்சீவ் பண்ண போற அப்படின்னா
சரி பாருடா, என்னுடைய உழைப்ப பாரு, கூடிய விரைவில் நான் என்ன பண்றேன்றத நீயே தெரிஞ்சுக்குவ. உங்க வயசு ரொம்ப சின்ன வயசு, உங்களோட 30 வயசு கூட ஒருத்தர் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காரு, நீங்க ரொம்ப இளம் வயசு. சரி சரி சார். நம்ம நம்ம ஐயா ஒருத்தங்க இருக்காங்க 92 வயசு, அவங்க இப்பதான் ரெண்டு மகனும் ஜாயின் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த நீங்க ஓடி விளையாடும் பிள்ளை, நீங்க பேச முடியுமா? சபரீஷ் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க சபரீஷ், தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சபரீஷ் கேக்குதா? வணக்கம் சார். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தா வந்து உங்க வீடியோ பார்க்கும்போது அதுக்கான சொல்யூஷன் உங்க மூலமா எனக்கு கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் உங்க மூலமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஓகே, லைஃப் லாங் உங்க கூட உங்க இந்த குரூப்ல நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் கிடைச்சது. கண்டிப்பா நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். கிரேட் கிரேட், நன்றி சார். உங்க உங்க கூட டிராவல் பண்ணணும் சார். தேங்க்யூ சபரீஷ், எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாரும் ஒன்னா டிராவல் பண்ணோம். எஸ், அடுத்து யார் யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நீங்க வாலண்டியரா பேசுங்க, நான் ஒருத்தரை பிடிச்சு பேச வேண்டாம். நீங்களும் வாலண்டியரா பேசுங்க. யார் பேசுறீங்க அடுத்தால? நான் பேசலாங்களா? நான் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க மீனு, சொல்லுங்க. ஹலோ சார், நான் வந்து சென்னையில இருந்து மீனு பேசுறேன். சோ நான் உங்களுடைய வீடியோஸ் வந்து என்னுடைய சிஸ்டர் வந்து ஸ்ரீலங்கால இருக்காங்க, அவங்கதான் வந்து உங்களுடைய யூடியூப் வீடியோ லிங்க் எனக்கு அமைச்சு பார்க்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நான் வீடியோ பார்த்ததுல இருந்து லிட்டரலி ஐ பிகம் அ ஃபேன் ஆஃப் யூ. ஸோ ஆக்சுவலி நான் கரண்ட்லி ஐ அம் ஹோம் மேக்கர், பட் நானும் என்னோட சிஸ்டரும் சேர்ந்து வி ரன் அ பிசினஸ் லைக் ஹோம் மேட் இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹேர் ஆயில், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ற மாதிரி வி ரன் அ பிசினஸ். ஸோ அதுக்கு வந்து எங்களுடைய பிசினஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் ஒர்க் ஷாப் வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்பி தான் வந்து we actually wanted to join this. சோ உங்களை வந்து உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு சார். நான் ஆக்சுவலி என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் when she was going through so much of depression, நான் உங்களுடைய வீடியோ அனுப்பிச்சு விட்டேன். அது பார்த்து அவங்க வந்து ரொம்ப நல்லா ஃபீல் ஆகி ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், யூ ஆர் மேக்கிங் வெரி குட் கண்டென்ட் அண்ட் யூ ஆர் மேக்கிங் அ வெரி கிரேட் சேஞ்ச் இன் தி சொசைட்டி. தேங்க்யூ சோ மச். Thank you, ma'am. Thank you. Thank you for such a wonderful feedback. Thank you, ma'am. Yeah, yeah. Shweta, yaar yaar hand raise pannudha avangalukku kudunga. Yaar yaar pesna oru program. Anandan. Anandan pesunga. Ha. Anandan unmute panikunga and pesunga. Adukapra JP Srikanth, Harish, Saravanan, Navneet, Soum. Sir, Anandan, ellara pathi therinjivada nama family. குட் ஈவினிங் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க டீமுக்கு இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்றதுக்கு மிக்க நன்றி சார். முதல்ல நம்ம நம்ம மக்கள் எல்லாம் தனித்தனியா அவதிப்படுதாங்க, அது 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 பூஸ்ட் அப் இருக்கணும் அப்படின்னா. கண்டிப்பா கண்டிப்பா, எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நம்ம பிசினஸ்ல உள்ள அப்ளைன் வந்து ஒரு அளவுக்கு மேல சொல்லி தர முடியல. அவங்க வந்து பசங்க வந்து ஏதாவது நெகட்டிவ் ஆகி போயிடுவாங்களோ அப்படின்னு வார்த்தையார வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க முடியல இந்த காலத்துல. அதுக்கு நீங்கதான் நீங்கதான் சரியான ஒரு பர்சன். மிக ரொம்ப உங்களோட செமினார் ரெண்டு மெட்ராஸுக்கு வந்திருக்கேன். நான் திருச்சி, ஆக்சுவலா திருச்சி ஸ்ரீரங்கம் ரெண்டு வந்திருக்கேன். அதுல வந்து நான் டெய்லியுமே மேக்சிமம் உங்க யூடியூப்ல டெய்லி பாத்துருது சார், நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நைட் ஒன் ஆஃப் த வேர்ல்டு மேக்சிமம் டெய்லி கேட்டுருவோம். நடு நடுவில் கொஞ்சம் சமயத்துல கேட்க முடியல, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். அந்த அது அந்த சீரி அது ஒரு முக்கால் மணி நேரம் கேட்டாலே ஒரு பூஸ்ட் அப் சார். ரொம்ப மிக்க நன்றி. கோல்டு கார்டு வச்சிருக்கீங்களா அனந்தன்? கோல்டு கார்டு வச்சிருக்கீங்களா? இருக்கு சார், இருக்கு. கட்ட போறீங்களா? காட்டுங்க. வெரி குட், எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
கண்டிப்பா கண்டிப்பா சார் ஒரே புக்ல ஏன் கோல்டு கார்டு எழுதுனே முடிஞ்சு போச்சு அடுத்து கோல்டு கார்டு பண்ணல பண்ணணும் நாள் எடுத்துட்டு இருக்கு ஸ்ரீகாந்த் ரெடியா இருங்க ஹரிஷ் ரெடியா இருங்க சரவணன் நவநீத் இளையராஜா நிதேஷ் கோகு சக்தி என்னென்ன எடுத்துட்டு போகணும் டெய்லி காலைல எழுந்துச்சு ஏதாவது டெப்போஸ் பிஸ்னஸ்க்காக வெளில போகும்போது ஏதாவது செக் பண்ணிக்கிறதுக்காக இது வந்து நீங்க இந்த என்னோட கோல்டுகள் கோல்டுகள் பையில இருக்கு அது வாஸ்பாட் நான் போட்டாங்க போறது சூப்பர் மேம் தேங்க்யூ தேங்க்யூ அது நம்ம சென்னை செமினார்ல பேசணும் இல்லையா ஆமா 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 ஆமாங்க கரெக்ட் ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு அந்த வீடியோ நான் யூடியூப்ல கூட போட்டுருக்கேன் ஃபேஸ்புக்ல போட்டுருக்கேன் கரெக்ட் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் ஜே பி ஸ்ரீகாந்த் ஃப்ரம் திருப்பூர் தமிழ்நாடு திருப்பூர் யா ஸ்ரீகாந்த் சொல்லுங்கம்மா ஆல்ரெடி உங்களோட போன்ல கூட ஃபர்ஸ்ட் பேசிருக்கேன் சார் ஒரு 2 மந்த்ல போன்ல பேசிருக்கேன் ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு பிசினஸ் தான் நிறைய நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஆமா ஆமா ஆமாங்க சார் ஆமா நான் ஞாபகம் இருக்கு சொல்லுங்கமா பேசிருக்கேன் அந்த பர்சனல் மீட்டிங்ஸ் என்னால உங்களால வர முடியல அப்படியே மா வேலையெல்லாம் தள்ளி போயிட்டே இருந்தேன் இந்த டைம் சரி உள்ள ஜாயின் பண்ணி டிராவல் பண்ணலாம்னு இப்ப உள்ள வந்திருக்கேன் சார் நான் பேசிக்கலி வந்து நான் 17 வயசுல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கேன் இப்ப எனக்கு 32 ஆச்சு லாஸ்ட் ஒரு 2 வருஷமா 2 வருஷமா மட்டும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இடையில கேப் விட்டுருந்தேன் இப்போ ரீசெண்டா அந்த 2020 ஜனவரில இருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் சார் ஓகே ஓகே கிரேட் கிரேட் ரொம்ப சந்தோஷம் வேற என்ன டைட்டில் வேற எதுவும் பிசினஸ் பண்றீங்களா இது தவிர நெட்வொர்க்கிங் தவிர இல்ல சார் ஃபுல் டைம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிளஸ் நம்ம பேசிக்கலி டிப்ளமா ஆயுர்வேதிக் முடிச்சிருக்கோம் அதனால நம்ம ஆல்ரெடி ப்ராடக்ட் பேஸ்ல கஸ்டமர்ஸ் நிறைய இருக்கனால ரீடெயில் அது தனியா போயிட்டு இருக்கு அதான் அதான் கேட்டா ஓகே பேசிக் இன்கம் ஆல்ரெடி இருக்கு சார் அது எல்லாரும் அதையும் ஷேர் பண்ணுங்க انا உங்களோட பேசிக் இன்கமும் அப்ப ரெண்டும் ஷேர் பண்ணுங்க ஓகேமா அது இல்லாம ஃபேமிலில நம்ம சப்போர்ட் மிஸ்ஸஸ் ஜாப்லுக்குனால நம்ம அதனால ஃபுல் டைம் பண்றதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கு சார் انا பேசிக்கா வேற நெட்வொர்க் ஃபுல் டைம் பண்ணிட்டு எந்த இன்கம் இல்லாம சக்சஸ் கண்டிப்பா பண்ண முடியாதுங்க பண்ண முடியாது அது நம்ம தெளிவா இருக்கணும் நம்ம யாரை என்னலாம் சொல்லலாம் அப்படினு சொல்லலாம் அவங்க சொல்லலாம் என்ன சொல்லலாம் பட் நமக்குனே அந்த விஷயத்தை தெளிவா இருக்கணும் நமக்கு எது நடக்கும் எது நடக்காது கண்டிப்பா சார் அதே மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்தவரைக்கு என்னோட மத்தோட வியூ எப்படின்னு தெரியாது என்னோட என் கூட பேசிக்கா சாதாரணமா ஒரு திருப்பூர் கார் மாஸ்டர் டெய்லரா ஹெல்ப்பரா வந்தவங்க இன்னைக்கு மாசம் 10 லட்சம் ரூபாய் சேர்ன் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பழகிட்டு இருக்கு அவங்க தான் என்னோட அப்ளை பட் அந்த அந்த கம்பெனில ஃபர்ஸ்ட் பண்ணோட நான் வெளியே வந்துட்டேன் நம்ம இண்டிவிஜுவல் ஏதாவது பெரிய லெவல் சக்சஸ் பண்ண அப்படிங்கறத பிளான் பண்ணி இப்ப பண்ணிட்டு இருக்கேன் சார் அது இல்லாம பேருக்கு பண்ணாம ஒரு மாஸ் வேல்யூ எப்படி சொல்றதுன்னா இப்போ ஒரு ட்ரைனர் அப்படின்னா உங்களோட நம்ம லைக் பண்ற மாதிரி ஒரு பெரிய லீடரா பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம சவுத்துல சொல்லக்கூடிய லீடரா வரணுங்கிறது அந்த விஷயத்துக்காக தான் உங்களோட ட்ரைனிங்ல உள்ள வந்திருக்கேன் சார் சரிம்மா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸ்ரீகாந்த் தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்ஸ் நம்ம டிராவல் பண்ணா இன்னும் நிறைய தெரிஞ்சிரும் நமக்கு யா தேங்க்யூ யா தேங்க்யூ சோ மச் அஸ்வதா அடுத்த யாரே கொடுங்க ஹரிஷ் சங்கரன் பேசுங்க சார் ஹாய் சார் ஐ அம் ஹரிஷ் ஃப்ரம் சென்னை சார் சொல்லுங்க ஹரிஷ் சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இது ட்ரைனிங் அட்டெண்ட் பண்றது சரிமா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமா நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் சரி நான் இப்ப காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலா இன்ஜினியரிங் டிகிரி பண்ணிட்டு இருக்கேன் நெட்வொர்க்ன்றது ஒரு புடிச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா பண்ணிட்டு இருக்கேன் சார் நான் ரொம்ப சந்தோஷம் சூப்பர் இப்ப பாத்தீங்கன்னா 1 இயர்ல நான் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்றும் பண்ணல அதே மாதிரி நான் எதுவுமே பண்ணாமல் இல்லை சார் நல்லாவும் பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னா உங்களோட வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் கத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன் சார் இப்போ யாரா இருந்தாலும் சரி எங்க அப்ளைனா இருந்தாலும் சரி டவுன்லைனா இருந்தாலும் சரி இந்த வீடியோ பாருங்க இந்த மாதிரி வீடியோ பாருங்க உங்க டவுட் கிளியர் ஆகும் எனக்கும் அதே மாதிரி தான் சார் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அப்ஜெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த வீடியோ எடுத்து பார்த்தனா தெரிஞ்சிடும் சார் இந்த மாதிரி ஓ இந்த இடத்துல இந்த தப்பு பண்றோம் ஓகே இந்த இடத்துல இந்த தப்பு பண்றோம் அப்படின்னு சார் சூப்பர் சூப்பர் அந்த மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார்
என் டீம் பொறுத்த வரைக்கும் உங்களதான் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். யாரா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் எனக்கு ஒரு 7 நெட்வொர்க் கம்பெனில இருந்து ஆஃபர் மட்டும் வந்திருக்கு. நான் வந்து இதுக்கப்புறமா இந்த கம்பெனி விட்டு நான் போகணும் இல்லை. ஏன்னா வந்து எங்க கம்பெனி அப்படின்னு நான் சொல்லலை, இருந்தாலும் ஒரு கம்பெனில இருந்தா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், எந்த கம்பெனி இருந்தா பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு உங்க வீடியோல நான் பார்த்து கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே, அடுத்தால கொடுங்க, அடுத்தால கொடுங்க, நம்ம எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சீக்கிரம் சீக்கிரம் போவோம். யா, யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பேசுங்க. யா, நவநீதன் பேசுங்க. ஆ, நவநீதன் பேசுங்க. யா, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நவநீதன் சார், ஈரோட்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சக்சஸ்னு சொல்ல முடியல. ஆனா கன்சிஸ்டன்ட்டியா வந்து இப்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் விட்டு வெளியே போயிட்டேன். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜாப் அப்படின்றது கண்டிப்பாக முடியாதுன்றது உங்கள் ட்ரைனிங் அடிக்கடி பார்க்கும்போது கற்றுக்கிட்டேன். மறுபடியும் நான் சரியாக பண்ணணுன்றக்காக ஃபேமிலியாக பண்ணிட்டுருக்கோம் சார். இப்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ட்ரெயின் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னும், ப்ளஸ் எனக்கு வந்து சரியான கைடன்ஸ் வேணுன்றக்காகவே உங்கள் ட்ரைனிங்கை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் சார் யூடியூப்பில். இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுல பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க சார். இன்றைக்கி நான் ஆஃபீஸில் உட்காந்தனால எங்கள் ஃபேமிலியை காமிக்க முடியல. ஏன்னா எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நிறையா வீடியோஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தனாலே எல்லாத்துக்கும் நான் அனுப்பிடுவேன். என்னுடைய ஜூனியர்ஸும் கொஞ்சம் மேக்ஸிமம் இப்போல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். ஒரு 200 மெம்பர்ஸ் இப்போ வந்து லைவ் கொண்டு வந்திருக்கோம். அவங்க எல்லாருமே கன்சன்ட்ரேட் பண்ண முடியல. அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் கற்றுக்கணுன்றக்காகவே அடிக்கடி உங்கள் அந்த ஆடியோ செக் பண்ணுவேன் சார். இன்னும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நேரில் போகும்போதெல்லாம் உங்கள் ஆடியோ தான் காமிச்சிட்டு இருக்கேன் சார். எனக்கு உங்கள் டீம்லேருந்து கண்டிப்பாக உங்களை என் டீமுக்கு எல்லாத்துக்கும் பர்சனலாக இன்ட்ரோ பண்ணுன்ற ரொம்ப ஆசைப்பட்றேன் சார். கண்டிப்பா நானும் நம்ம எல்லாரும் நம்ம ஃபேமிலி இன்டெஸ் பண்ணி ஒரே அழுக நம்ம கொஞ்சம் பொறுப்பான எல்லாரும் மீட் பண்ற நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் மீட் பண்ணுவோம் சொல்லி விட்டு வந்திருக்கேன். நம்மளும் எல்லாரும் ஃபேமிலியா மீட் பண்ணலாம் கண்டிப்பா. ஷூர் சார, தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணல, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ ஷத்ரா பட்டாராஜ் பேசுங்க. இப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னா ரொம்ப சந்தோஷம். ஆமா சார், ரமேஷும் சில காரணங்களால இப்பதான் சார் என்னோட கேரக்டரே ஃபுல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அடாப்ட் ஆகாததால இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் சார். அவ்வளவுதான் சார். குட் குட், ரொம்ப சந்தோஷம் நீங்க இதுல ஜாயின் பண்ணதுல. இந்த விஷயம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நம்ம லாங் டிராவல்ஸ்ல இதெல்லாம் சேஞ்சஸ் வரும் அப்படி நம்புறேன். தேங்க் யூமா, தேங்க் யூ சோ மச். கோவிந்த் பேசுங்க. யா, தேங்க் யூ சந்திராஜ். டாபிக் பேசுங்க, டாபிக். சார், குட் ஈவினிங் சார். いや, நம்ம டாபிக் தானா? ஹலோ, குட் ஈவினிங் சார். ஆமா சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கமா. எவ்வளவு நாளைக்கு உங்க நம்பர் எல்லாம் தேடி என்ன பாடுபட்டேன் சொல்லுங்க. இல்ல சார், அதான் சார், அந்த போன் எல்லாம் போச்சு. அப்புறம் உங்களை இந்த இது திருச்சி மீட்டிங்கே வந்தேன். திருச்சி மீட்டிங் வந்தேன், 30 டேஸ் க்ளோஸ், பட் வந்து ரொம்ப டைம் ஆகுனால நான் கிளம்பிட்டேன். நல்லா இருக்கீங்களா சார்? அது கொஞ்சம் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் ஒரு ஒரு வருஷம் எதுவுமே பண்ணல. இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னால ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். சரி, அதான் உங்களுக்குள்ள டிராவல் பண்ணணும் சார் டக்குன்னு. ரொம்ப சந்தோஷம் டாபிக், ரொம்ப சந்தோஷம். உங்களோட நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நம்ம பேசலாம். இருக்கு சார், நம்ம ரொம்ப பழைய கண்டிப்பா. ஏன்டா 2018 உங்க
2018 அப்பதான் முத முத ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க நெட்வொர்க்காகவே, அப்பவே இருந்தது. கண்டிப்பா நல்லா திரும்ப ஜேர்னி பண்ணுவோம் சார், எனக்கு ரொம்ப ஆசை. திரும்ப நல்லபடியா டிராவல் பண்ணுச்சு உங்களோட, அதான் சார் என் ஆசை. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம பேசுவோமா இதை பத்தி, குரூப்ல இருக்கோம் நம்ம பேசுவோம் கண்டிப்பா. இண்டிவிஜுவலா உங்க நம்பர் இருக்கு, அந்த பர்சனலா பண்ணுவோம் சார். உங்களுக்கு வாய்ஸ் மெயில் போடுறேன் நாளைக்கு. சொதாட்ட பேசுங்க, நாம அத டிஸ்கஸ் பண்ணுவோம். சொதாட்ட பேசுங்க, உங்களுக்கு கைட் பண்ணாங்க என்ன பண்ணணும் எப்படி பண்ணலாம். ஆ சரி சார், ஓகே சார், உங்க பேசுறேன் உங்களுக்கு தெரியாது. ஆ சரி, தெரியும் டாபிக் தெரியும், நீங்க பேசுங்க சொல்லுங்க. எனக்கு தெரியும் சார் உங்களுக்கு, டாபிக் சார் எனக்கு உங்களுக்கு தெரியும். உங்க நம்பருக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க உள்ள வந்து சேர்ந்தேனோ உங்க நம்பர் முதல்ல சேவ் பண்ணி வச்சிட்டேன். ரைட், இல்ல கண்டிப்பா கண்டிப்பா ஒரு வாட்டி போட்டுருந்தீங்க மெயில், பட் என்னால அத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல என்ன போட்டிங்கட்ட, ஏனா போன் போயிருச்சு அதனால. சரி இல்ல எல்லாருக்கும் ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். யா டாபிக் மூலமா எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிறேன், இந்த குரூப்ல இருந்து நீங்களா தொலைஞ்சு போய் நீங்களா ஓடனதான் உண்டு. நாங்க எப்பவும் உங்களை விட மாட்டோம். உங்க ஃபாலோ அப் எங்க எங்களோட மெசேஜ் கால் தான் கடைசி காலா இருக்கும். அதான் அதான் நம்ம பாலிசி. கரெக்ட் ஆஃப் கண்டிப்பா கண்டிப்பா இல்ல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரே ஒரு இது சார், ரிக்வெஸ்ட் சார், முதல்ல நான் பண்ணும் போது ஒரே ஒரு ஒரு சின்ன குட்டி ஆடியோ அனுப்புனீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். பார்த்து வைக்கிறேன், கொடுத்த இதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஆ ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார். அந்த வீடியோ இருந்தா மட்டும் கொஞ்சம் ஆடியோ இருந்தா சென்ட் பண்ணுங்க சார், ஏன்னா அது போன் போயிருச்சு, அதான் பண்ண முடியல. தேங்க்ஸ் சார். ஆ ஓகே ஓகே சார், சரி சார், ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார். ஓகே பை சார். ஓகே ஓகே, வெரி தேங்க்யூ சார். எஸ் வெல்கம் ஏகே, என்ன பேரு, ஃபுல் பேர் சொல்லுங்க. அருண்குமார் பிரதர். பிரதர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட கனெக்ட் ஆனது. ஆக்சுவலி நான் வந்து ஈரோடுங்க, கோல்ட்ஸ்மித் அண்ட் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த ஒரு 20 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. பட் என்னன்னா ஒரு 10 வருஷம் லேர்னிங்காக போயிடுச்சு, இன்னொரு 10 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் இன்டர்நேஷனல் ட்ரிப்ல ஒரு 3 டைம் போயிட்டு வந்திருக்கேன். திரும்பி பார்த்தோம் அப்படின்னம்னா இப்ப பெரிய ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு, பேலன்ஸ் ஒண்ணும் இல்லை, அது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து யூடியூப்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்து வந்து மதுரை ஈவெண்ட்டுக்கு வந்து லைவ் ட்ரைனிங் நான் உங்களை வந்து நேர்ல வந்து பார்த்துட்டு உங்க அம்மா கூட பேசிட்டு உங்க அம்மா கூடயும் உங்களோட போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். உண்மையிலுமே அது ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது பஞ்ச், அந்த பஞ்ச்லயே சரக்கு சரக்குன்னு பாயிண்ட்ஸ் இறக்குவீங்க, அதெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நான் கேதர் பண்ணி நம்ம பீப்புளோடய நானும் நிறைய அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கேப்க்கு அப்புறம் இப்போ ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஜனவரிலேருந்து தான். லக்கிலி ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணும்போது, தேங்க்யூ பிரதர், ஜெனரலா ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன்னால அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. உங்களோட கனெக்ட் ஆகி சில விஷயம்லாம் நான் டிராவல் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கும் போது எனக்கு லக்கிலி இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமா கனெக்ட் ஆச்சு. பாருங்க, இதுதான் அந்த வைப்ரேஷன் நமக்கு நேச்சர் வந்து கொடுக்குதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, அது ரொம்ப பிடிச்ச பீப்புளோட கனெக்ட் ஆகும்போது இன்னும் நல்லா நிறைய பண்ண முடியும். ஸோ இங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்றதுன்னா, இன்னும் நிறைய விஷயம் உங்களோட கத்துக்கணும். இப்போ இந்த வாட்ஸ்அப் குரூப் நீங்க கிரியேட் பண்ணது கூட இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றது இந்த பாயிண்ட் கூட எங்களுக்கு ஒரு லெசனா இருக்கு. எல்லாம் படிக்கிறது, நம்மள எல்லாரும் இடத்துல படிச்சதுதான். ரைட், கண்டிப்பா பிரதர். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, நீங்க எவ்வளவு விஷயங்கள் கொடுக்குறீங்களோ அதெல்லாமே அப்சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். தேங்க்யூ சோ மச் பிரதர். கண்டிப்பா கண்டிப்பா, நம்ம லாங் டர்ம் டிராவல்ஸ் பண்ணுவோம் கண்டிப்பா. சூப்பர், ஒன் வழி பாதை உள்ள வந்துட்டீங்க, கண்டிப்பா டிராவல் பண்ணலாம். இருக்காங்க
நர்மதா மேம், நர்மதா மேம் நர்மதா மேம் கொடுத்தது, ஸ்ரீவித்யா மேம் டீ போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்ததுல இருந்து நர்மதா மேம் எப்படியே ஒரு குழந்தை அந்த சொன்னதுல இருந்து இப்போ எந்த ஒரு டவுன்லைன்னாலும் குழந்தை மாதிரிதான் சார் கேர் பண்ணி பாத்துருக்கேன். வெரி குட். சோ எல்லாரும் எல்லா ட்ரெயினர்ஸோட பாயிண்ட்ஸும் செமையா நோட் பண்ணிருக்கீங்க. எஸ் சார். சூப்பர் கூகுள் கலங்க, நம்ம இன்னும் டிராவல் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடும். கண்டிப்பாங்க சார். தேங்க்யூ சார். ஓகேமா, தேங்க்யூ தேங்க்யூ. யா எஸ் நிதேஷ் பேசுங்க. எஸ் நிதேஷ், வெல்கம். ஆ வெல்கம் சார். கலிபோர்னியால இருந்து பேசுறீங்களா? சிகாகோ கலிபோர்னியா? உங்க முடிய பார்த்தா சேல பார்த்தா அப்பதான் தெரியுது ஃபாரினர் மாதிரி தான் கேட்டேன். நிஜமா இது சாரு போன வாரம் ஒரு மீட்டிங்ல ஒரு இது அப்ளை பண்ண எல்லாருமே மறந்துட்டாங்க, எங்க டீம்ல எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாம எல்லார்கிட்டயும் பேசின்னு இருந்தேன். இப்ப இந்த குரூப் முன்னாடி உங்க ப்ரீவியஸ் குரூப் அந்த இது பேசினோடனே நல்ல கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. ஒரு தயக்கம் இருக்கும் எல்லாருக்கிட்டயும் பேசுறதுக்கு, இப்ப நல்ல சரளமா அந்த ஃப்ளோ நல்லா வந்திருக்கு. இப்ப கிரேட் கிரேட் மா, ரொம்ப யாரு யாரு எங்க இருந்தாலும் நம்மளே ஹேண்டில் பண்ணிடலாம். இமேல யாரு ஹெல்ப் தேவையில்லை, அப்ளைன் ஹெல்ப்போ லீடர்ல ஹெல்ப்போ இல்ல நம்ம இவரை வெயிட் பண்ணோம் இவருக்கு இவர் லீடர் வந்துதான் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. இப்ப வந்து யார் இருந்தாலும் நம்மளே பாத்துக்கலாம், நம்மளே எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிடலாம், நம்மளே எல்லாரையும் வந்து என்ன கேட்டாலும் சமாளிச்சிடலாம். அந்த லெவல் வந்துச்சு கான்பிடன்ட். அது வந்து சார் கூட இந்த கோர்ஸ் படிச்சதுனால அந்த லெவலுக்கு வந்துடுச்சு. அதனால சார் சொல்லி தரது ஒன்னொன்னும் சூப்பர். தேங்க்யூமா, தேங்க்யூ சிந்தேஷ். சோ நிறைய நீங்க எல்லாம் படிச்சிட்டீங்க மாறி இந்த குரூப்ல எப்படி வந்தீங்க எனக்கு அது கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு நிறைய பேர் எல்லாரும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த குரூப்ல உட்காந்துருக்கீங்களே, என்ன விஷயம் அது எனக்கு முதல்ல சொல்லுங்க. நான் வார பன்னீர் எல்லாருக்கும் நான் வார. இப்ப நிதேஷ் சொல்லுங்கவா. இல்ல சார், எந்த குரூப்லயே ஒரு சின்ன விஷயம் கிடைக்கும்ல, அதனாலதான். சார் எங்கேயோ போயிட்டீங்க, எங்கேயாவது ஏதாவது கிடைக்கும், இல்ல எங்கேயாச்சும் ஏதாவது கிடைக்கும்ல. ஒரு பாயிண்ட் கிடைச்சாலும் அது வந்து அதுவும் உங்க வாயாலேருந்து வர்றதுனால கோடிக்கு சமானம் சார் அந்த வார்த்தை எல்லாமே. ஏதாவது ஒரு குரூப்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் கட்சி அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு அதுல இருந்து ஒரு இங்க ஏதாவது பண்ணலாம்ல, அதுக்குதான். சரிமா, ரொம்ப சந்தோஷம் நிதேஷ். தேங்க்யூ தேங்க்யூமா. எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா எங்கனாலும் ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் படிக்க கிடைக்கும் இல்லையா, யார்ட்டாவது படிக்க கிடைக்கும், எப்பமாவது கிடைக்கும், படிக்க கிடைக்கும். லேர்னிங் தானே, எல்லாமே லேர்னிங் தான். ஆமா, இப்ப நம்மகிட்ட இல்லாம நம்ம குழுல யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, அது கூட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே நம்மளுக்கு. கிரேட் கிரேட், தேங்க்யூ. எல்லாரும் உங்களை ரொம்ப பாராட்டுறாங்க. கணேஷ், மினு, கணேஷ், கிரேட், விஜேஷ் சொல்றாங்க. தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ நிதேஷ், ஐ அம் சோ ஹாப்பி டு see you the presentation. நிதேஷ் வந்து நீங்க முதல்ல பாத்துருக்கணும் பேசும்போது. இப்ப உண்மையிலேயே நான் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. பன்னீர் கரெக்டா நான் சொல்றது நிதேஷ் கான்பிடன்ஸ் அந்த மாதிரி சேஞ்சஸ். நிச்சயமா சார், நிச்சயமா. எம்எம்ஜி குரூப்ல அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் அவரு ஸ்டார்டிங் டைம்ல அவங்க பேசுற விதம்லாம் நான் பாத்திருக்கேன், இப்ப பேசுறப்ப பாத்திருக்கேன். சூப்பர் சேஞ்ச், சூப்பர். அதுவும் பிரைவேட் டியூட்டர்ஸ் வேற, பிரைவேட் டியூட்டர் தெரியுமா நிதேஷ்க்கு, தனியா எல்லாம் தனித்தனி குஞ்சு. ஓ சூப்பர் சூப்பர் நிதேஷ், சேஞ்சஸ் தெரியுது, கீப் ராக்கிங். எல்லா கிரெடிட்டுமே சாருக்குதான். நான் எங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல்ல எல்லாம் கரெக்டா ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. படிச்சாச்சுன்னா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, படிக்கலன்னா வீட்டுக்கு துரத்தி விட்டுருவாங்க ஃபெயிலுன்னு. இங்க ஃபெயிலே கிடையாது, ஒன்லி பாஸ் மட்டும் தான். நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும், ஜெயிக்கிற வரைக்கும் டிராவல், தனித்தனியா கூட்டி டிராவல், எப்படினாலும் டிராவல், ட்ரைனிங் நடந்துட்டே இருக்கும். என்ன மூத்த பிள்ளைங்க சொல்லி கொடுப்பாங்க ஒரு அந்த மாதிரி எல்லாரும். இது இதுதான் நம்ம கல்ச்சர், இப்படி ஒரு கல்ச்சர் தான் நம்ம உருவாக்கணும். நம்ம டவுன்லைனுக்கு சரி எல்லாருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி சொல்லி கொடுத்துக்கிட்டே போகணும். ஜெயிக்கிற வரைக்கும் விடக்கூடாது, ஜெயிக்கிற வரைக்கும் விடக்கூடாது, ஜெயிக்கிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிச்சு கொடுத்துட்டே இருக்கணும். அதான் நம்ம பாலிசி.
சூப்பர்மா, தேங்க்யூ, வண்டர்ஃபுல் நிதேஷ் ஃபார் ஷேரிங் சச் எ வண்டர்ஃபுல் மெசேஜ். எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான் சார். இல்லம்மா நீங்க சரி இல்ல நீங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதெல்லாம் நடந்திருக்கு. தேங்க்யூ. அண்ட் த ஹோல் கிரெடிட் கோஸ் டு மாயா மேம், நிதேஷ் அம்மா அவரோட பெரிய கான்ட்ரிபியூஷன் நிதேஷ் டெவலப்மெண்ட்ல. அண்ட் நிதேஷ் இன்ஸ்பிரேஷன் டு மாயா மேம், அவங்களும் பேச வைப்போம். தேங்க்யூ மாயா மேம். யா யா ஸ்வேதா அடுத்தல யாரு கொடுங்க. சக்தி ஜி பேசுங்க. சக்தி. எஸ் சக்தி பேசுங்க. ஹாய் சக்தி, எப்படி இருக்கீங்க? அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கமா, சொல்லுங்க சக்தி. சார் நான் வந்து நான் உங்க கூட பேசுறேன் பேசுறது என்ன பேசுறது வந்து சந்தோஷம் வந்து நான் வார்த்தையே வரலைங்க சார். நோ ப்ராப்ளம். எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சார். திருப்பூர்ல இருந்து என் பேர் வந்து சக்தி சார். ஓகேமா, நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஆமா சார், இப்போ ஒரு 6 மாசமா பண்ணிட்டு இருக்கு சார், சேர்ந்திருக்கேன். அது எப்படி அப்ஜெக்ஷன் பண்றது, எப்படி வந்து என்ன க்ளோசிங் பண்றது, எப்படி ஆன்லைன் பண்றது, உங்க கேக்குற கேளுக்கு எப்படி நம்ம கரெக்டா வந்து கொஞ்சம் வாய் அடைக்கிறதுன்னு உங்க கையை பிடிச்சிருக்கேன். நீங்க வந்து எந்த வரைக்கும் எது வரையும் போறீங்களோ அது வரையும் கையை நான் வந்து நான் விடுறதாக இல்லை. உங்களை வந்து என்னது நேர்ல பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பேசுறது ஒண்ணும் புரியலைங்க சார், அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு எதிர்காலம் கிடைச்சிருக்கு சார். சரி சார், டெய்லி உங்க வீடியோ என்ன இழந்த உடனே 5 மணிக்கு பார்ப்பேன். பார்த்துட்டு அடுத்த வேலை நான் பாக்குவேன். அவ்வளவு ஆர்வமா இருக்கு. என்ன அடுத்து என்ன வீடியோ போடுவீங்க, அடுத்து என்ன வீடியோ வரும், நமக்கு என்ன இது கொடுப்பாரு, மோட்டிவேஷன் கொடுப்பாரு. ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ நிதேஷ். சரி சக்தி, நம்ம எப்பவும் பாத்துட்டு இருப்போம். இனி இந்த பேசிங் மாறும். போபா பயங்கரம் பேசுவீங்க. நம்ம ஒரே பதட்டமா சார், உங்ககிட்ட என்ன பேசுறது ஒண்ணு புரியல சார். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஒரே பதட்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பாக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம் சக்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பாக்குறதுல. கண்டிப்பா சரி சார். சரி ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். சௌமியா பேசுங்க. ஹாய் சார், நான் சௌமியா சென்னையில இருந்து பேசுறேன். ஆக்சுவலா நான் வந்துட்டு சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நெட்ஒர்க்கிங் வந்து ஒரு 3 மந்த்ஸா தான் பண்ணிட்டு இருக்கேன். சோ என் டீம்லயே சரி நிறைய வந்துட்டு உங்களோட வீடியோஸ் பார்த்துதான் கத்துக்க சொல்லுவாங்க என்னோட அப்ளைன் எல்லாம். சோ அதனாலதான் உங்ககிட்ட நிறைய கத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் இந்த குரூப்ல இப்ப ஜாயின் பண்ணிருக்கேன். நீங்க என்ன வீடியோ அனுப்புறது, நான் டைரக்டா போய் கத்துக்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமா சார், கரெக்ட். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நம்ம டிராவல் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். நெட் மார்க்கெட்டிங் ஏன் சூஸ் பண்ணீங்க சொல்ல முடியுமா? இல்ல, எனக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஆக்சுவலா ஏர் ஃபோர்ஸ்ல இருக்காங்க. அவங்க வந்துட்டு அத பத்தி உங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய என்கிட்ட சொல்லுவாங்க. சோ அப்ப எனக்குமே ஓகே, இதுல ஒரு ஃபியூச்சர் இருக்கு, நம்ம ஏன் அதை இது பண்ணணும், கத்துட்டு பண்ணுவோம் அப்படிங்கறதுனால தான் சூஸ் பண்ணனே. அவங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய உங்களை மாதிரிதான் அவங்களுமே பேசிட்டே இருப்பாங்க. எங்கிட்ட ஒன்னே ஒண்ணு அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, நான் சார் வீடியோ பார்த்து எனக்கு தெரிஞ்சது நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, உண்மையா நம்ம பண்ணணும், உண்மையா நம்ம பண்ணோம்னா சக்சஸ் லேட்டா வந்தாலுமே அது கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. சோ அது எல்லாமே உங்ககிட்ட இருந்துதான் அவங்க கத்துக்கிட்டாங்க. அவங்க பேரு சொல்லுங்க. அவங்க பேரு, அவங்க பேரு வந்து தியாகராஜன். தியாகராஜன், தியாகராஜன் சார் கிட்ட கேட்டா சொல்லுங்க என்ன, நான் ஹாய் சொல்றேன் கேட்டதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சார். Thank you, Ma. Thank you for sharing such a wonderful one. Thank you. Thank you, sir. Yeah, இன்னொரு விஷயம் சொல்லிறேன். யாருக்காவது நம்ம குரூப்ல யா பன்னீர் பேசணும்னு சொல்லாங்க கொடுங்க. யாருக்காவது ஜாயின் பண்ணா அடுத்த குரூப் ஒன்னு ஸ்டார்ட் ஆகுது. சோ உங்களுக்கு இந்த குரூப் கம்ஃபர்டபிள் இருந்து அடுத்த குரூப் ஸ்டார்ட் பண்ணா ஸ்வேதா மேம் லிங்க் கொடுப்பாங்க. நீங்க அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணி அடுத்த குரூப்ல ஜாயின் பண்ண சொல்லலாம். இந்த குரூப்ல எக்ஸிட் மட்டும் உண்டு, என்ட்ரி கிடையாது. ஏன்னா யாரும் பிடிக்காம போனா போலாம், பட் என்ட்ரி கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு குரூப்பா ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்ல போனதுனால சார் அடுத்த குரூப் ஜாயின் பண்ண பண்ணலாம். ஒரே ஒரு சிவம், சௌமியா மேடம் வெல்கம். நானும் ஒரு ஐடி எம்ப்ளாயி. இந்த டைம்ல எதுக்காக நான் பேசணும்னு சொன்னேன்னா, ஐடில வந்து பாத்தீங்கன்னா நேம் செதைச்சி வச்சிருக்காங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பத்தி. ஆமா, அதனால வந்து நம்ம இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு ப்ரொஃபஷனலா நம்ம ஐடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா ஐடில வந்து ஜாப் கேரண்டின்றது கிடையாது, நல்ல இன்கம் இருக்கு. நான்லாம் என்ன நிறைய இன்கம் ஏர்ன் பண்றேன். இருந்தாலும் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா, இன்னொரு செகண்ட் இன்கம் வேணும். அது பேசிவ் இன்கம்மா இருக்கணும், நம்ம தூங்குறப்பையும் நமக்கு இன்கம் வரணும் அப்படின்ற விஷயத்துக்காக வந்தேன். ஆனா நிறைய ஐடில பாத்தீங்கன்னா
நம்ம மக்களை பார்த்தா இந்த நெட்வொர்க் மக்களை பார்த்தா தெரிச்சு ஓடுறாங்க ரொம்ப கேவலமா ஒரு வியூ பாக்குறாங்க இவனா அப்படின்ற மாதிரி ஒரு டிகிரேட் பண்ணி பாக்குறாங்க அப்படி இல்லாம நம்ம சார் கிட்ட இந்த சிஸ்டம்ல எல்லாம் கத்துக்கிட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலா நம்ம இந்த துறைய தூக்கி நிப்பாட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு எல்லாம் இருக்கு அதுக்காக தான் பேசணும்ன்ற கதை கேட்டேன் சார்ட்ட சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாம் இது ஏன் பண்ணணும் இப்போ கொஞ்சம் 6 மணிக்கு ஒரு மீட்டிங் வச்சேன் அப்ப நான் எல்லாரும் சொன்னேன் நீங்க வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேலை பண்றீங்க பட் அது கூட ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க நான் இன்னொன்னு சொன்னேன் வெறும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கூட இன்னும் ஏதாவது வைங்க ஒரு இன்கம் இருந்துட்டே இருக்கட்டும் அப்படி சொன்னேன் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு பெரிய லெவல்ல போற வரைக்கும் அப்படி சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க நீங்க சொன்னது எனக்கு புரியல ஆனா இப்பதான் புரியுது அந்த லாக்டவுன்ல அந்த மாதிரி சோ எப்பவுமே ஒரு 4-5 இன்கம் வைங்க 4-5 ப்ரொஃபஷன் வைங்க ரெண்டாவது வந்துட்டு 4-5 இன்கம்னா 4-5 நெட் மார்க்கெட்டிங் கம்பெனி இல்ல ஒரே நெட் மார்க்கெட்டிங் கம்பெனி தான் பட் வித விதமான இன்கம் அந்த மாதிரி பண்ணுங்க ஏதாவது ஒன்னு நம்பி இருக்காதீங்க அது ஸ்பெஷலா பண்ணி சொன்ன மாதிரி அது ஐடில இருக்கவங்க தான் பெரிய ஆட்கள் நெட் மார்க்கெட்டிங் எல்லாம் ரொம்ப கேவலம் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த ஒரு நினைப்பை மாத்தணும் அந்த நினைப்பை மாத்தணும் அந்த குரூப் இந்த போர்ஸ் இந்த நம்மளோட புரட்சி அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம மேல ஒரு கேவலமா ஒரு பார்வை இருக்கு தெரியுமா அந்த பார்வையை மாத்தணும் நான் எல்லாத்தையும் உபணம் சொன்னேன் எவனாவது உனக்கு சேலஞ்ச் பண்ணா வா 10 லட்சம் கொண்டு வரேன்னா இது வரைக்கும் ஒருத்தனு காணும் எவனை ஒருத்தன் ஓகே ரெடினா சரி கேட் ரெடி எந்த சேனல்ல போனோம் செக் ரெடி பண்ணிட்டு 10 லட்சத்துக்கு நானும் ரெடி பண்றேன் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணா அதுக்கப்புறம் கமெண்டே காணும் ரிப்ளை நானும் ஓப்பனா ஒருத்தன் கிடைச்சு ஏன்னா அவங்களால இந்த சிஸ்டம் சேலஞ்ச் பண்ண முடியல ஆனா சும்மா நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க சும்மா கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு ஃபோர்ஸா எல்லாரும் நம்ம தனித்தனி அற வாங்குதோம் அந்த எல்லாரும் சேர்ந்து இந்த ரூபப்பட அப்படியே ஒரு ஒன்னா சேர்ந்து ஒரு உருண்டை நிக்கும் தெரியுமா அந்த மாதிரி நம்ம நெட்வொர்க் எல்லாரும் நிக்கும் போது மேபி எனி டிஃபரண்ட் நோ ப்ராப்ளம் எல்லாரும் ஒன்னா நிக்கும் போது நம்மளை பார்த்து மிரளணும் மக்கள் இது ஒரு இண்டஸ்ட்ரியா ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரியப்படுத்தணும் அதுக்குதான் இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு கிரேட் பண்ணியர் தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தேங்க்யூ சௌமியா அடுத்த போகலாம் யா ஸ்வேதா வடிவேல் பேசுங்க வடிவேல் பேசுங்க பாருங்க டைம் ஆயிடுச்சு சேஞ்ச் பண்ணுங்க எஸ் சார் குட் ஈவினிங் வடிவேல் சார் சொல்லுங்கம்மா ஹலோ சார் கேக்குதுங்களா சார் நான் தெரியுது சார் நான் வந்து 1 இயரா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் அது இல்லாம திருமாவ பால் கம்பெனி வந்து மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஒரு 2 டேஸ்க்கு இன்னைக்கிட்ட 2 டேஸ் ஆகுது நான் உங்ககிட்ட வந்து பர்சனல் கோச்சிங்காக ஜாயின் பண்ணியிருக்கேன் இன்னைக்கிட்ட 2வது நாள் கிளாஸ் போயிட்டு இருக்கு சார் இந்த குரூப்ல நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கும் சொல்லிட்டு நான் முதல்ல இதுக்குதான் இது பண்ணியிருந்தேன் அப்படியே பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நேற்று முன்னாள் தான் வந்து நைட்டு 11:30 திங்க் பண்ணிட்டு கம்பெனில் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருந்தது அதனால கண்டிப்பா பர்சனல் கோச்சிங் எடுத்தே ஆகணும் பிளஸ் நம்ம நெட்வொர்க்ல கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றது கோசம் அன்னைக்கு நைட்டு சாய் உங்ககிட்ட வந்து வாய்ஃபை கார்டு அனுப்பிச்சு விட்டுட்டு பேமெண்ட் அப்படியே பேமெண்ட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க மைக் பிடிச்சு பேசுறதுன்னு பார்த்தேன் அது குடிச்சுக்கிறோம் வரும் நான் அப்பதான் டெக்னோ நம்ம வடிவேல விட்டுன்னு சார் ரைட் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஷேரிங் வடிவேல் நம்ம கண்டிப்பா போனோம் நிறைய விஷயங்கள் கத்துக்கிடும் ஷேர் பண்ணுவோம் எஸ் அடுத்த லமா தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஜெயபாலன் பேசுங்க எஸ் ஜெயபாலன் டேய் ஹவ் பேங்க் சார் கேக்குதா ஜெயபாலன் பேசுங்க அன்மியூட் பண்ணிக்கங்கமா என்னன்னு தெரியல சவுண்ட் வர மாட்டுக்கு அன்மியூட்ல இருக்கீங்க மாரியா சவுண்ட் வர மாட்டுக்கு கேக்கல ஜெயபாலன் கேக்கல இல்லனா இல்லடா அதுலயே பேசுங்க கேக்குதா நிஷாத் பேசுங்க எஸ் நிஷாத் நெட்வொர்க் இருக்கா நிஷாத் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு நிஷாத் நான் வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கேன்
ஏற்கனவே சாரோட ஸ்டூடெண்டா இருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு எனக்கு இந்த குரூப்ல நான் வந்ததுக்கு என்ன காரணம்னா, எனக்கு கரெக்டா தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம்னா, நம்ம எவ்வளவு லேர்ன் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அதனால வந்து இங்க இருந்தும் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும், நிறைய நாலேஜ் கிடைக்கும்ங்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆனா சாருட எம்எம்ஜி குரூப்ல இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம், அவங்க வந்துட்டு நமக்கு வந்து டெஸ்ட் வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். இன்னைக்கு அந்த ஏற்கனவே அதோட எக்ஸாம்பிள்ஸ் நான் சாருக்கு சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு அதை விட பிரம்மாண்டமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என் கூட இன்னொரு கம்பெனில இருந்து வந்தவங்க ஒருத்தர் ஒரு சின்ன போஸ்ட் தான் சொல்லியிருந்தாங்க, அந்த கம்பெனில நான் இவ்வளவுதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட டிராவல் பண்ணிருக்காங்க ஒரு 1 வீக். ஆனா நான் அவங்க கிட்ட உண்மையா இருந்ததுனால அதனால மட்டுமே அவங்க வந்துட்டு டெஸ்ட்ல வந்துட்டு நான் பாஸ் பண்ணிட்டேன். அவங்க வந்துட்டு இன்னைக்கு ஓப்பனா சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து அவங்களோட ப்ரீவியஸ் கம்பெனில வந்துட்டு பெரிய ஒரு லெவல்ல ரீச் பண்ணிட்டு பெரிய இங்கத்துல இருக்கிற ஒருத்தர் தான் ஒருவர் தான் வந்துட்டு என் கூட இன்னைக்கு என்னோட டவுன்லைனா வந்திருக்காங்க. ஆனா வந்துட்டு 1 வீக் முன்னாடி அவங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து அவங்க அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்து அவ்வளவு இன்கம் வாங்கின ஒரு ஆளு எனக்கு இன்னைக்குதான் அவங்க சொல்லியிருக்காங்க. பயங்கரமான ஒரு ஷோக் போட்டுருச்சு இன்னைக்கு, அதனால பயங்கரமா ஹாப்பியா இருக்கு. அந்த ஒரு எனர்ஜிலே வந்துட்டு இன்னைக்கு ஒரு 10 போல இன்னைக்கு 10 ப்ராஸ்பெக்டர் கிட்ட நான் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் சார், தேங்க்யூ. வெரி குட் மா, கிரேட். யா சொல்லுங்க. ஓகே சார், டைம் இல்லங்கிறதுக்காக நான் இவ்வளவுதான் பேசுறேன். பேச வேண்டியது நிறைய இருக்கு. Thank you for sharing, wonderful one. இது ஒரு பெரிய lesson நம்ம படிக்கிறோம். நம்ம எப்பவுமே உண்மையா இருக்கணும். மக்கள் நம்ம டெஸ்ட் வைப்பாங்க. இவன் இன்னைக்கு பெஸ்ட், நாளைக்கு கூட போறானா, இதே கம்பெனில இருக்கானா, நெட் மார்க்கெட்டிங்ல இருக்காங்களா அப்படின்னு நம்மள செக் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட வந்து நிஷாத் பாஸ் பண்ணிட்டாங்க, அதனால அவங்க ஜாயின் பண்ணாங்க. கரெக்ட் நிஷாத்? Yes sir. So it's a very great lesson. நம்ம படிக்கிறதெல்லாம் பிராக்டிக்கலா படிப்போம். நம்ம என்ன பாடல படிச்சோமோ அதை நடத்தி காட்டுறோம், நமக்கு கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி உண்மையா நம்ம இருக்கணும், உண்மையா ஒரு பிசினஸ் பண்ணணும், உண்மையா பேசணும் அப்படிங்கிற விஷயம் தான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அதை தான் படிக்க போறோம், அதை தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். தேங்க்யூ நிஷாந்த் ஃபார் ஷேரிங் such a wonderful experience. ஓகே சார். ஓகே, தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். சார் வணக்கம். சார் ஜெயபாலன். யா ஜெயபாலன் சொல்லுங்க. யா வணக்கம் சார், சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பி உங்க வாய்ஸ் கேக்குறதுக்கு. ஆல்ரெடி நான் யூடியூப்ல தான் உங்களோட இதை பாத்திருக்கேன். நான் நெட்ஒர்க் மார்க்கெட் பாத்தீங்கன்னா எடுத்து 10 வருஷம் முன்னாடி எடுத்தேன், அதுக்கப்புறம் வெளியே போயிட்டேன். இப்ப என்னோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் எடுத்து என்னை கொஞ்சம் கைட் பண்றதுனால நான் இப்ப நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எடுத்திருக்கேன் சார். நல்லா போயிட்டு இருக்கு சார். உங்களோட சப்போர்ட் பெரிய ஒரு, உங்களோட ஸ்பீச் வந்து பெரிய ஒரு இம்ப்ரெஸ் ஆயிருக்கு சார். எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பா உங்க கூட லாங் டைம் டிராவல் பண்ணேன் சார். தேங்க்யூ ஜெயபாலன். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், நம்ம இம்ப்ரெஸ் ஆறதும் பிடிக்கிறது முக்கியம் இல்ல. எனக்கு வேறது, நீங்க பிசினஸ் டெவலப் பண்ணணும், அக்கௌண்ட்ல பணம் வரணும், பேரு புகழ் கிடைக்கணும், அதுதான் நம்மளோட கடைசி பாயிண்ட், அதுதான் சக்சஸ். கரெக்டா? எப்பவாவது எனக்கு வந்து நான் சக்சஸ் ஆயிட்டேன், நான் இன்கம் பண்ணேன், இன்னைக்கு ஒரு க்ளோசிங் பண்ணேன், அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் கொடுக்கும். சரியா? என்ன பேசுறீங்க சார், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேங்க, அது ஒரு பக்கம். எனக்கு அது இல்ல, எண்ட் ஆஃப் தி ரிசல்ட்ஸ், உங்க லைஃப்ல என்ன மாற்றங்கள் வந்துச்சு, அதான் ரொம்ப பெரிய விஷயம். மதுரை. சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சார், வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சார், வந்து ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 14 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். இந்த மாதிரி ஐசிஎஸ் பேங்க், அப்புறமா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், அப்புறமா வந்து இப்போ டாட்டாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் செக்டரில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார். ஒரு 10 லேக்ஸ் வந்து பேக்கேஜ் வாங்கிட்டுருக்கேன் வருஷத்துக்கு. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக நம்மளால் ஒரு சர்வேலுக்கு மட்டும் தான் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு தேடுதல் எதுவும் தேவைச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ மூலமாக நான் வந்து பார்த்தேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. லாக்டவுன் பீரியட்ல தான் அந்த வீடியோ நான் சர்ச் பண்ணேன் உங்களோட வீடியோவை. அப்புறமா வந்து எவ்ரிடே வந்து நான் உங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு
5:45 to 5:30 அந்த டைத்துக்குள்ள வந்து உங்க வீடியோ நான் பாத்துறேன். எப்படி சரி பாத்து எவ்ரி டே பாத்துட்டு இருக்கேன், நிறைய வீடியோ பாத்துருக்கேன். அதுல வந்து மெயினா பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் சார். லாங்குவேஜ் வந்து எனக்கு உங்க ஸ்லாங் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்க நீங்க எப்படி பேசுறீங்க, என்ன மாதிரி என்ன மாதிரி. சாரி சார் ஒரு கால் வந்துச்சு. நிறைய அட்டன் பண்ணிருக்கேன் இந்த கார்ப்பரேட் கம்பெனில. பட் உங்களோட லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ரொம்ப மனசுக்கு பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. அப்புறமா நீங்க வந்து எப்படி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி எல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கணும், அப்புறமா வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபியூச்சர் கேக்குது நீங்க சொல்லுங்க. ஓ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்கும், சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து கேதர் பண்ணிட்டு நான் வந்து இப்ப ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு 1 month பிஃபோர் வந்து ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கேன் சார். நீங்க கொடுத்தக்கூடிய அந்த கைடன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணிருக்கேன். சாரி சார் எனக்கு நான் வந்து பாத்துட்டு போயிட்டு வீட்டுல போயிட்டு நான் பெரிய கோடிச்சுனா போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் இப்ப பேசுனா ஒரு மணி நேரம் பேச முடியும் சார் உங்களோட பாயிண்ட்ஸ் வச்சு. நான் அவ்வளவு நான் வச்சிருக்கேன் மைண்ட்ல நீங்க பேசுனது. இப்ப ஜாயின் பண்ணி இப்ப ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 days ஆகுது. இப்ப நியர் அபவுட் ஒரு 90 மெம்பர்ஸ் வந்து இப்ப வரைக்கும் நான் இந்த டவுன்ல குறைஞ்சிருக்கேன். 90 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மகேந்திரால வந்து ஒரு AGM, அப்புறமா ஹீரகுண்டம் இந்த மாதிரி வந்து வெரி நாலேஜான பர்சன்ஸ் வந்து நிறைய பேர் உள்ள கொண்டிருக்கேன். டெஃபரெண்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த 25 days வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி இப்போ முன்னோர்ல சொன்னீங்கல்ல அந்த மாதிரி வந்து ஒரு இன்கம் எனக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து அந்த இன்கம் வந்து எனக்கு என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 crore வரைக்கும் எனக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒரு எய்மா வந்து வச்சிருக்கேன் சார். அது இன்னைக்கு எனக்கு கிடைச்ச நாளைக்கு நீங்களே வந்து எனக்கு அந்த டைரக்டா கூட பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பிளெஸிங் நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட வந்து என்னோட கனவுன்னு சொல்லலாம் சார். என்னோட கனவுக்கு வந்து திரும்பி போறதுக்கு வந்து டெஃபரண்டா இத்தனை வருஷம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன், வந்து லைஃப்ல நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கேன், என்னோட இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கேன். ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்ல வந்து நிறைய ஒரு கடல் மாதிரி. ஸோ அதுல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். ஸோ இனிமேல் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் சார் உங்க மூலமா. எனக்கு வந்து நிறைய கைட் பண்ணுங்க கண்டிப்பா. நம்ம உள்ள வந்து ஒரு எப்படி சார் ஒரு பிரதரா ஒரு ஒரு குரு அப்படின்ற விஷயம் வந்து நம்ம எடுத்துக்கிற எந்த ஆற குருவா சூஸ் பண்றோமோ ஸோ அவங்களோட தாட்ஸ் நம்ம கிடைக்கும் போது நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம் சார். ஸோ கடவுளோட எல்லா பிளெஸிங்ஸும் உங்களும் கிடைக்கணும், நம்ம இந்த குரூப்ல கூட எல்லாத்தையுமே கிடைக்கணும். நீங்க சொன்ன மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு யூனிட்டியா அந்த ரோபோ மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி மக்களுக்கெல்லாம் நிறைய செய்யணும் சார். என்னை பொறுத்தவரை விசார் வந்து ரெண்டு விஷயம் மட்டும் நான் ஃபீல் பண்றேன் சார். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த லைஃப் வந்து போறதுக்கான ஒன்னு வந்து மனிதம் சொல்லுவாங்க, இந்த மனிதம் தான் அந்த லைஃபை லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் கருதுறேன் சார். ஸோ என்னோட டீம் என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மித்ரா அப்படின்னு வச்சிருக்கேன். அது வந்து ஒரு லோகோ மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். மித்ரானா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அதுக்கு ஒரு அப்சர்வேஷன் வச்சிருக்கேன், அது நான் உங்களோட லேட்டஸ்ட் சொல்றேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் தி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி சார். விஷ் ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ லலஜா. எனக்கு அப்படியே என்னோட பழைய கார்ப்பரேட் லைஃபுக்கு கூட்டு போன மாதிரி இருந்த ஃபீலிங். நான் அந்த 10 வருஷமா கார்ப்பரேட் பேக்கேஜ் அது அந்த ஒரு லைஃப் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பழைய இடத்துக்கு மாதிரி டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்கயாவது பார்க் பண்ணி பேசிட்டீங்களா? டிரைவ் பண்ணி பார்க் பண்ணி பேசுறீங்க சார். தெரியுது. ஓகே ரைட் ரைட். தேங்க் யூ ஃபார் ஷேரிங் அண்ட் தேங்க் யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். எஸ் சார். தேங்க் யூ சார். டிராவல் பண்ணலாம், நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுவோம். ரைட்டா? நம்ம எப்போ கண்டிப்பா சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. வண்டர்ஃபுல். தேங்க் யூ. எஸ் ஹீரோ சிவா சவுண்ட் கேட்கலமா? சிவா சவுண்ட் கேட்கல, அட்மிட் பண்ணிருங்க. சார் இப்ப கேக்குதுங்களா? ஆ இப்ப கேக்குதுமா, சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? கேக்குதுமா, நல்லா கேக்குது. எஸ் பேசுங்க பேசுங்க. ஹலோ. யா சிவா கேக்குது, எங்க உங்க பேச்சு கேக்குது. ஏன் சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? ஹலோ சிவா கேக்குது, ஐ கேன் ஹியர் இட். பேசுங்க சார். இப்ப கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க.
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா, ரொம்ப சந்தோஷம். நான் சிவா பத்தி பேசுறேன். உங்கள பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு நிமிஷம், சிவா பத்தி நான் எல்லாரும் சொல்லிடுறேன். சிவா ஆளை பார்த்து எடை போடுறதுங்க, பெரிய டீம் லீடரு, இவங்களுக்குள்ள ஒரு பெரிய குரூப்பே இருக்கு. இது சச் எ வண்டர்ஃபுல் லீடரு. அது சிவா சொன்னா நல்லா இருக்கும். ஏன் சொல்லுங்க சிவா, இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப். சார் கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க. கேக்குது சார். என் நேம் சிவா. நான் இப்போ கும்பகோணத்துல பேசுறேன். கும்பகோணத்துல இப்போ நான் ஜாயின் பண்ணி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு 3.5 இயர்ஸ் இருக்கும். இப்போ தனியா கும்பகோணத்துல ஒரு பிரான்ச் ரன் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்டா உங்களை ரொம்ப ஹாப்பியா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சரஸ்வர மூலமா நாங்க 4 பேரு உங்களை வெல்கம் பண்ணி சிதம்பரத்துல பிரான்ச் உங்களை வர வச்சோம். அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி உங்களுக்கு நான் ரொம்ப கத்துக்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு உங்ககிட்ட உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஏன்னா ரொம்ப நாளா உங்களை வந்து வீடியோஸ்ல யூடியூப்லாம் பாத்துட்டு இருந்தேன். எப்படா நேர்ல பார்ப்போம், எப்படா நேர்ல பார்ப்போம் சொல்லி ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். சரி, எங்க சரஸ் சார் மூலியமா உங்களை சிதம்பரம் வர வச்சு டைரக்டா உங்களை பார்த்தோம். உண்மையா பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். அதுவும் நீங்க ரொம்ப மேன்லியா பேசுறீங்க. நானும் உங்ககிட்ட நீங்களா கிட்ட பேசுறீங்களா ரொம்ப பெரிய ஆளு அப்படிலாம் நினைச்சிட்டு ஸ்டார்டிங் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் உங்களை ரிசீவ் பண்ணதே நானும் பாலா சார் தான் ரிசீவ் பண்ணோம். அந்த நைட் ரிசீவ் பண்ணும்போது ஒரு செம்ம ஃபீல். அப்படியே ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப மேன்லியா, வேற லெவல் சார். அண்ணா அப்பயே ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண. அப்போ அப்புறம் அந்த ட்ரைனிங்லாம் ரொம்ப விஷயம் கத்துக்கிட்டேன் சார். அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஒரு பர்சனுக்கு எப்படி பேசணும், நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், ரொம்ப விஷயம் வந்து உங்க யூடியூப் சேனல் மூலியமா, நீங்க டைரக்டா நீங்க எங்க சிதம்பரத்துல ட்ரைனிங் கொடுத்த மூலியமா ரொம்ப விஷயம் கேதர் பண்ணிக்கிட்டேன். உண்மையா அந்த விஷயங்கள்லாம் இன்னும் எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபாலோ பண்ணி ரொம்ப பேருக்கு பெஸ்ட் ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கு. அது இல்லாம இப்போ ரொம்ப ஆஃப்டர் 1 இயர் கழிச்சு நெக்ஸ்ட் ஒரு டைரக்ட் செமினார் அண்ட் தென் இன்னொரு மீட்டிங் பிளான் பண்ணியிருந்தோம் நானும் சார் சார்லாம். பட் இந்த லாக்டவுன்லாம் இன்னொரு டைம் நீங்க சிதம்பரம் வந்திருப்பீங்க, உங்களை டைரக்டா ஒன் டைம் பார்த்துருப்போம். அந்த லாக்டவுன் எடுத்துருச்சு நம்மளவ. ஆனா நெக்ஸ்ட் டைம் சார் சார் பேசிட்டு இருக்கோம். இந்த லாக்டவுன் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சுன்னா நீங்க இன்னொரு டைம் சிதம்பரம் வர மாதிரி இருக்கும் சார். அப்ளைன்ஸ் சம்திங் அறியும்போது அவங்க எல்லாருமே டைரக்டா உங்களோட வீடியோஸ் தான் பார்க்க சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ பேசிக்கா நாங்க வாயில் ட்ரைனிங் கொடுக்கறது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதை விட நீங்க கிரேட், அதுல உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், உங்க வீடியோஸ் தான் ரொம்ப இருக்கு. அதை பார்க்க சொல்லி அதை பார்த்து ரொம்ப பேர் பாசிட்டிவா இருக்காங்க. ரொம்ப பேர் இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் இங்க யாரு இவங்க எல்லாம் பாத்துருக்கலாம் கேட்கறாங்க. நானும் அவங்க மீட் பண்ண வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் காட்டும்போது வா சூப்பர், அந்த அது ஒரு ஃபீல் சார், அது சொல்ல முடியல. அது ஒரு டிஃபரெண்டான ஃபீல் அது. நான் ரொம்ப டைம் அனுபவிச்சிருக்கேன். அந்த சார் பாம்பேல இருந்து சார் நீங்க டைரக்டா மீட் பண்ணிருக்கீங்களா அப்படின்லாம் பேசுவாங்க. ஏன் டைரக்டா மீட் பண்ணிருக்கேன் செல்ஃப் தான் பாருங்க. அப்படியே அது செம்ம கேட்டா இருக்கு சார். அதெல்லாம் அதெல்லாம் சொல்ல வேர்ட்ஸே கிடையாது. அவ்வளோ உண்மையா உங்க வீடியோஸ் ரொம்ப எங்க பசங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ரொம்ப விஷயம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம், நான் அந்த இடத்துல இப்போ மேனேஜ்மெண்ட் இடத்துல ஒரு விஷயம்ல இருக்கேன். ஒரு பெண்ணுக்கு பிரான்ச் ரன் பண்றதுனால நான் ரொம்ப சின்ன வயசுலயே இந்த ஏன்னா ஸ்மார்ட் க்ளோஸ் பிரான்ச் இந்தியாவில பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் எல்லாம் ஏஜ்டு பர்சன்ஸ் தான். நான் இந்த சின்ன வயசுலேயே இந்த பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இந்த மேனேஜ்மெண்ட் செக்ஷனுக்கு நான் வந்துட்டேன். இந்த இடத்துல நான் இன்னும் ரொம்ப கற்றுக்கணும் சார். இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், ஒரு உண்மையா மனுஷனா இருக்கணும், ரியாலிட்டினா ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கணும். ரொம்ப பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாமல் நீங்க சேல்ஸ் க்ளோசிங் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, அவன் ஜாயின் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் லைஃப் லாங் கூட டச்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ரூம் சொல்லுவீங்க. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த விஷயம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருமே என் டச்சில் தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் சில பேர் ஜாயின் பண்ணாமல் போயிருக்காங்க, சில பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாயின் பண்ணாமல் போறவங்க என்னோட வளர்ச்சி, என்னோட டெக்ஸ்ட் மூவிங்கு, அந்த என்னோட சம்திங்கோட சக்சஸ் வீடியோஸ் அண்ட் எங்களோட ஆஃபீஸ்ல அப்டேட்ஸ்லாம் அவங்க பார்க்கும்போது சார் என்னென்ன இந்த வருஷத்துக்கு நான் வரலாமா, என்கிட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மூவ் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்க. ஒரு பர்சன் அட்டன் பண்றாங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணலாம், ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க நீங்க எந்த அளவுக்கு பேசல கண்டிப்பாக வருவான்னு சொல்லுவீங்க. அது உண்மையா என்னோட டீம்ல எனக்கு கண்டிப்பாக ஷுவராக நடந்திருக்கு சார். அது ரியாலிட்டி நடந்திருக்கு. அது அப்புறம் உங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நான் பண்ணியிருக்கேன். நீங்க ரொம்ப ஹாப்பி சார், அதனால மறக்கவே முடியாது. இன்னும் நான் ரொம்ப விஷயம் கத்து நினைக்கிறேன். யா கொஞ்சம் உங்க சக்சஸ் சொல்லுங்க. நீங்க இது வரைக்கும் பண்ண இன்கம், உங்க டீம் எவ்வளவு ஹேண்டில் பண்ணிருக்கீங்க அது சொல்லுங்க. டீம் பாத்தீங்கன்னா என்கிட்ட இப்போ இது வரைக்கும் ஒரு ஐடிஸ் ஒரு சென்னைங்களா பாத்தீங்கன்னா ஒரு 1,500-2,000 கிட்ட இருக்கும் சார். இன்கம் பார்த்தீங்கன்னா நான் அதிகபட்சம் 1 லேக் கிட்ட 1 லேக் மேலே எர்ன் பண்ணியிருக்கேன். ரொம்ப விஷயம் ரொம்ப இன்கம் எர்ன் பண்ணியிருக்கேன் சார். நான் வீக்லி 40-50
ஒன் அண்ட் ஹாஃப் அது சம்திங் நெட்வொர்க் மார்க்கிங் அப் ஒன்று இன்கம்லாம் இருக்கும். நான் இனி வரைக்கும் அவர் அளவுக்கு இன்கம் பார்த்து தான் இருக்கேன். நான் இன்கம் பார்த்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சார். என்னோட நம்பி வந்து என்னோட ரொம்ப முக்கியம் டெவலன்ஸ் இருக்காங்க, அவங்களே அட்லவு கொண்டு வந்ததுக்கான ஒரு மூவி தான் எப்படி எடுத்துருக்கேன் சார். லைஃப்பில் இந்த ரொம்ப விஷயம் கற்றுட்டு நெட்வொர்க் மார்க்கிங்கில் வாழ்ந்தாலும் செத்தாலும் நெட்வொர்க் மார்க்கிங் தான் ஒரு முடிவில் தான் இருக்குது சார். அது நெட்வொர்க் மார்க்கிங் ஃபியூச்சர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்கேன். எவ்வளோ பிரச்சனைலாம் பார்த்துப்போம், ஃபேஸ் பண்ணிப்போம். என்ன வாழ்க்கையில் எவ்வளோ பார்க்க வேண்டியது பாத்துட்டு போயிடும் சொல்ற கட்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு சார். சூப்பர் தேங்க்யூ ஃபார் ஷேரிங். வண்டர்புல். சோ சிவா டென் ரெவல்யூஷன் படிச்சுக்கலாம். யா சிவா பீ தேர். ஒண்ணு வந்துட்டு இப்ப சொன்னீங்க பாத்தீங்க, நம்ம சேர்ந்தாலும் சேரட்டாலும் நம்ம எப்பவுமே ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். இன்னைக்கு நாளைக்கும் சார் கண்டிப்பா கண்டிப்பா அது உங்ககிட்ட தான் சார் கத்துக்கிட்டேன். ரொம்ப விஷயம் கிட்ட கத்துக்கிட்டேன் சார். ஏன்னா நீங்க ரொம்ப மேன்லியா இருப்பீங்க சார். உங்க வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ப்ரொஃபஷனலா கெத்து அப்படிலாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு நார்மலான ஹியூமன் பீங்ஸ் கொடுக்குற ட்ரைனிங் மாதிரி இருக்கும். சான்ஸே இல்ல ஜஸ்ட் எந்த ட்ரைனர் மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அது இல்லாம இந்த ரோஸி சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அந்த மேம் டாக்டர் ரோஸி, அவங்க ஸ்பீச் அப்படியே இங்கிலீஷ் வேற லெவல். அவங்க கிட்ட இருந்து இங்கிலீஷ் எல்லாம் கத்துட்டு இருக்கு நான். அவங்க என்ன எப்படி ஸ்பீச் பேசுறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஜோஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு சொல்லவே தேவையில்ல. ஏன்னா அவ்வளவு ஃபன் அவர் பேச அதிகமா பார்த்து சிரிச்சுட்டு இருக்கும் சார் நான். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது முத கூட நீங்க வீடியோஸ் போடுவீங்க. நான் உங்களை மோஸ்ட்லி இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப் மோஸ்ட்லி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். இந்த சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் அதிகமா பாத்துட்டு இது மூலியமா மைண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகும் சார். இருக்கீங்க இது மூலியமா நான் பெரியதாக கத்துக்க முடியாது. ஆனா எனக்கு ஒரே விஷயம் சுரேஷ் சலாம் சார் அவர் வீடியோஸ் மட்டும் தான் வரும். உங்களை ஃபாலோ பண்ண உங்களோட போட்டோஸ் நீங்க தேவையில்லாம வீடியோஸ் தான் போட்டுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்வைப் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதெல்லாம் பெரிய எனக்கு ஸோ இல்ல எனக்கு ஒரு விஷயம் நான் ரொம்ப டிவைஸ் ரொம்ப கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் மூலியமா நான் ரொம்ப கத்துக்கணும் நினைக்கிறேன். உங்களை ஃபாலோ பண்ண எதனா ப்ராப்ளம்னு கேட்டேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் என்னோட அப்டேஷன் தெரிஞ்சுட்டீங்கன்னா அது போதும். நான் யாரோ ஃபாலோ பண்ண சொல்லி நான் தான் டிசைட் பண்ணும். ஸோ நான் டிசைட் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கரெக்டா பேசியிருக்கேன். Great ma, இது ஒரு பெரிய ஷாக்கிங். இது இது இந்த thank you Shabbi Shiva, thank you for sharing. ரொம்ப thank you sir, thank you so much. உங்க ஃபேஸ் பார்க்க ரொம்ப ஹாப்பி. ஃபேமிலி எல்லாரும் கேட்டா சொல்லுங்க உங்க கூட நான் லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப் வெச்சிருக்கேன். கண்டிப்பா லைஃப் லாங் இருப்போம். இனி கமிங் டேஸ்ல ஜோஸ் சண்டை போட்டு வெளிய பூட்டிட்டு தெரியாம ஓடி வந்திருக்கான், அவன் உள்ள வந்துட்டு இருக்கான். நம்ம கமிங் டேஸ்ல ஜோஸ் ஃபேமிலியோட மீட் பண்ணலாம் கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. thanks to Shweta ma'am sir. ஃப்ரீயா தான் நான் அவங்க கூட ரொம்ப பர்சனலா நான் கூட பேசுறேன் சார். ஓகே. thank you ma, thank you. என்ன ரொம்ப பேர் இருக்காங்க. இன்னொரு விஷயம் சார் இந்த குரூப் மூலமா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஆன்லைன் அட்டெண்ட் பண்றேன். டைரக்டா பாத்துருக்கேன், சம் வீடியோஸ்லாம் பாத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த குரூப்ல நான் உங்களை பாக்குறேன். இதுக்கப்புறம் உங்களோட ஆன்லைன் ட்ரைனிங் எந்த ட்ரைனிங் மிஸ் பண்ண மாட்டேன். எல்லா ட்ரைனிங்கும் நான் கண்டிப்பா அட்டன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஏதோ 26th கார்னிவல் இருக்கு, அதுவும் நான் கண்டிப்பா அட்டன் பண்ணுவேன். இந்த குரூப் இந்த ஜூம் மீட்டிங் மூலியமா நான் ரொம்ப பேர் பாத்துருக்கேன். ரொம்ப பேர் நெட்வொர்க் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இவ்வளோ பேர் வந்து ரொம்ப விஷயம் பேசுறாங்க, பாசிட்டிவ் நெட்வொர்க் மாதிரி ஃபியூச்சர் அவ்வளோ. இப்போதான் இவ்வளோ பேரை மீட் பண்ணுறது உண்மை ரொம்ப ஹாப்பி சார். இதில் சில பேர் இப்போ இதுக்கு முன்னாடி எதுக்கு ஒரு பர்சன் பேசுனாங்க, உண்மையாக இளையரசன் சார் உண்மை வேற லெவல். யாரும் பேச போறாங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வண்டர்ஃபுல் ஸ்பீச். தேங்க்யூ. ஸ்வேதா அடுத்த கொடுங்க. கிருஷ்ணகுமார் பேசுங்க. கிருஷ்ணகுமார் சொல்லுங்க. கிருஷ்ணகுமார் கேக்கலாமா? கிருஷ்ணகுமார் கேக்கல, அன்மியூட் தான் இருக்கு. ஏன் கேக்கல? நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். சொல்லுமா, நல்லா இருக்கீங்களா? மாற்ற வேண்டி இருக்குமா தெரியல. கேக்குது சார் உங்களுக்கு? கேக்குதுமா சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை மீட் பண்றது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஒரு ஒரு 99 ரூபீஸ்க்கு எல்லா மக்களையும் தேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் கிருஷ்ணகுமார் பேசுங்க, கேக்குது. கண்டினியூ சார். கேக்குது சார் உங்களுக்கு? கேக்குது சார். கேக்குதுமா சொல்லுங்க சொல்லுங்க. சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை மீட்டிங்ல பார்த்தது. ரொம்ப சந்தோஷம் சார்.
ஆக்சுவலா உங்ககிட்ட நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் சார். ஒரு கால் எடுத்தும் போது ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொன்னீங்க, அது இன்னும் ஞாபகம் இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, ஒரு 99 ருபீஸ்க்கு ஒரு எல்லா மக்களையுமே போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்க ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசும்போது ஒரு பெரிய நெகட்டிவ்ல இருந்தேன், நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இவ்வளோ லைஃப் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அவங்களோட வீடியோஸ் பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் ஒரு கரெக்டான ஒரு சாய்ஸ் சூஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கேன் நான். லைஃப் லாங் உங்களோட டிராவல் பண்ணுங்கிற ஆசை சார், கண்டிப்பா டிராவல் பண்ண நம்பர். தேங்க்யூமா, தேங்க்யூ கிருஷ்ணகுமார், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். யா, சீக்கிரம் சீக்கிரம் கொடுங்க. ஷியாமி பேசுங்க. ஷியாமி அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ சார், கேக்குதா? நான் பேசுறது கேக்குதுமா, சொல்லுங்க. ஷியாமி, நல்லா இருக்கேன். நான் ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன் சார். ஓ மை காட், வெல்கம் 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 டு இந்தியா, சொல்லுங்கமா. நானும் இந்தியாவில் அக்கவுண்ட் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். சரிமா. அப்புறம் நான் உங்களோட யூடியூப்ல ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன் சார். சரிமா. உங்களுக்கு பெரிய ஃபேன், உங்களோட சன்னுக்கும் நான் ஒரு பெரிய ஃபேன். அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்ஷாப்ல நான் ஜாயின் பண்ணனும்னு ரொம்ப பெரிய ஆசை. அது எப்படி நான் ஜாயின் பண்றது அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்து ஸ்ரீவித்யா அவங்களோட லிங்க் அனுப்புனாங்க. ஸ்ரீவித்யா எனக்கு ஃப்ரெண்ட். அப்ப எனக்கு லிங்க் அனுப்புனாங்க. அவங்க மூலமா தான் இந்த ஒர்க்ஷாப்ல வந்து நான் ஜாயின் பண்ணிருக்கேன். எங்க ஃபேமிலில இருந்து 4 பேர் இந்த ஒர்க்ஷாப்ல ஜாயின் பண்ணிருக்கோம். சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷம். நம்ம டிராவல் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் படிக்கலாம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். ஆமா, இந்தியாவுல மீனு பேசினாங்க. சொன்னாங்கல்ல, ஸ்ரீலங்கா சிஸ்டர் இருக்கான். ஓகே, ஆமா, ஆமா சார். சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷம். நம்ம டிராவல் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் படிக்கலாம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். ஆமா சார், யூடியூப்ல வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் வியூவர்ஸ்க்காகவும் இல்லாம எல்லாத்துக்கும் நல்லது செய
இல்லையா? ஆமா, அது ரொம்ப பெரிய இன்ஸ்பயர்ட் சார் நீங்க எங்க எல்லாத்துக்கும். தேங்க்யூமா, தேங்க்யூ. எல்லாம் நீங்களும் அதே மாதிரி டைப்பு, நீங்களும் அதே மாதிரி எத்திக்கல் பர்சன், அதனாலதான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதனாலதான் நம்ம ஒன்னா டிராவல் பண்றோம். நம்ம அந்த குரூப்ல இருக்க எல்லாருமே சேம் மைண்ட் செட், எல்லாருக்குமே எத்திக்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் பிரின்சிபல் இருக்கு, அதனாலதான் நம்ம டிராவல் பண்றோம். ஸோ தேங்க்யூ ஷியாமி, தேங்க்யூ, வண்டர்ஃபுல். பிரஜேஷ் பேசுங்க. ஹலோ, யா பிரஜேஷ் சொல்லுங்கம்மா. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மா, சொல்லுங்க. சார் மை செல்ஃப் பிரஜேஷ், ஐ அம் ஃப்ரம் கேரளா சார். சொல்லுங்க பிரஜேஷ். யா சார், நான் வந்து இந்த பிசினஸ் ஏன். ஹலோ, நான் சொல்லுங்கம்மா, கேக்குது. எஸ் பிரஜேஷ், கண்டினியூ. ஸ்பாட்லைட் கொடுங்கம்மா உங்களுக்கு. அவங்க வீடியோ ஆனா இல்ல சார். அப்படியே, சரி சரி, ஓகே. நான் சொல்லுங்கம்மா, சீக்கிரம் சொல்லுங்க. சார் நெக்ஸ்ட் குடுக்குறேன். நெக்ஸ்ட் குடுங்க, நெக்ஸ்ட் குடுங்க. ஒரு நிமிஷம், 30 செகண்ட்ஸ் போடுமா. குழந்தை வேலு பேசுங்க. யா, ஹாய் குழந்தை வேலு, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. அன்மியூட் பண்ணிக்கங்க குழந்தை வேலு, அன்மியூட் பண்ணிக்கங்க. ஆ சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கமா. எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு சொல்லுங்க. நெட்வொர்க்ல ஒரு இன்சிடென்ட் தான் வந்ததுதான், எனக்கு அதை பத்தி கத்துக்கணும்னு. ரொம்ப சூப்பர். எல்லாம் இன்டர்நேஷனல், எல்லாம் சவுதி, ஸ்ரீலங்கா, ரொம்ப சந்தோஷம்.
சுதா கொடுக்க மேடம் நெக்ஸ்ட் ஸ்லைடு எஸ் தீபிகா பேசுங்க அன்மியூட் பண்ணிக்கங்க அண்ட் பேசுங்க யா சார் தீபிகா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா சொல்லுங்க தீபிகா சார் நான் உங்களோட யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன் ரெகுலரா சரிமா நான் வந்து பிகினிங்ல டீச்சிங்ல கரியர் ஸ்டார்ட் பண்ண ஒரு ரினவுன் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த கோயம்புத்தூர்ல இருந்து சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஃபெல்ட் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே ஆர்கனைசேஷனாவே இருக்கு அந்த எஜுகேஷன் ஸ்கேம்ல ஏன் நம்மளும் இருந்து எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒருத்தங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பத்தி சொன்னாங்க ஆக்சுவலி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மேல எனக்கு முன்னாடி நல்ல அபிப்பிராயம் கிடையாது எங்க பர்சனலா இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால பட் அந்த சொன்ன நபர் வந்து அந்த மாதிரி பர்சன் கிடையாது அவங்க தப்பான விஷயங்கள் ப்ரமோட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அது பேஸ் பண்ணி ஒரு 1 month ஸ்டடி பண்ண அவரு கொடுத்த கம்பெனி அதோட ப்ராடக்ட்ஸ் அது எல்லாமே ஸோ ஐ காட் இன்ட்ரெஸ்டட் ஓகே திஸ் இஸ் மை கப் ஆஃப் டீ அப்படின்ற அளவுக்கு இட் ஹேட் சோ மெனி எத்திக்ஸ் அப்படிதான் அதுக்குள்ள வந்தேன் அண்ட் நிறைய பேருக்கு அதோட அவேர்னஸ் கிரியேட் பண்ணி டீம் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னு நினைச்சுமோ அது செஞ்சுட்டு இருக்கிறோம் பட் இந்த ஃபீல்ட்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு நான் எனக்கு என்ன ஐ வாண்ட் டு பில்ட் மை செல்ஃப் ஸோ ஐ வாண்ட் டு பி த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் நெட்ஒர்க்கர் ஆஃப் மை டைம் அந்த டைம்ல என்ன பண்ணலாம்னு தேடும் போதுதான் எனக்கு உங்களோட வீடியோஸ் கிடைச்சிது ஐ ஃபெல்ட் வெரி பிளஸ்ட் ஏன்னா ரொம்ப இயல்பா குவாலிட்டேட்டிவா இருக்கும் உங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாமே ஸோ ஆல்சம் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு கனெக்ட் வித் யூ சார் ஐ எம் வில்லிங் டு டிராவல் வித் யூ இன் மை என்டையர் லைஃப் தேங்க்யூ தேங்க்யூ சார் Thank you, Deepika. Thank you so much. You are from Coimbatore, right? Yes, sir. Okay, great, great. So happy to see you. And let's see, nama travel and we learn a lot in coming days. Thank you, ma. Thank you. Yeah. Shweta? Yes, Kamalini. Pesunga. Kamalini. Kamalini, chalunga, ma. Unmute pantangla. கமலினி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஓகே சூர்யா பேசுங்க சார் கேக்குதுங்களா சார் கேக்குதுமா சொல்லுங்க சூர்யா சார் நான் ஆக்சுவலி நீங்க ஒரு வீடியோல போட்டுருந்தீங்க அஞ்சு பணக்காரங்க கூட இருந்து ஆறாவது பணக்காரன் சரி சோ அதுக்கு தான் நான் பணக்காரங்க கூட்டத்துல வந்து சேர்ந்துட்டேன் சார் ஹலோ எல்லாரும் கை தட்டலாவா இதுக்கு இதுக்கு ஒரு கை தட்டலாவா சீக்கிரம் நாளைக்கு ஒரு பழகர ஆஃபர் கிரேட் பா சூப்பர் வண்டபுல் சுடியா வண்டபுல் கிரேட் அது இல்லாம எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்றத சார் நான் நெட்வொர்க் எடுத்தேன் ஓகேவா சோ யாருக்கு நாம வந்து என்ன சொல்றது அடிமை கூடாது நமக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்னு நெட்வொர்க் எடுத்தேன் சோ எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா இருக்கும் சார் தேங்க்யூ சார் Thank you, Surya. Such a wonderful and sweet short one. And Surya பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி பயங்கர லைஃப் ஸ்ட்ரகிள் இருந்து வந்திருக்காங்க தப்பான கம்பெனில சேர்ந்து அடி தட்டி விழுந்து அதெல்லாம் தப்பிச்சு நல்ல கம்பெனில சேர்ந்து அந்த மாதிரிலாம் ஒரு வந்திருக்காங்க நம்ம கமிங் டேஸ்ல இதை பத்திலாம் ஷேரிங் பண்ணி நம்ம ஒருத்தர் அதை பத்தி பேசலாம் தேங்க்யூ சூர்யா ஃபார் ஷேரிங் திஸ் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஆமா அடுத்தல எஸ் ஃபட்டாஃபட் எல்லாரும் கை தூக்குது விட்டாங்களா யாரும் பேச வேண்டியது இல்லையா சுதா எஸ் லோர் ஹான்ஸ் அல்வின் ராஜா குடுக்குற சார் ஆ குடுங்க வா எல்லா நியூ கமர்ஸ் குடுங்க அல்வின் ராஜா பேசுங்க ஹாய் சார் குட் ஈவினிங் சார் சொல்லுங்க வா ஆ சார் என்னோட நேட்டிவ் வந்து தூத்துக்குடி இப்போ சென்னையில வந்து ஒரு எம்என்சில வர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் சூப்பர்மா ஒரு 2000 சென்னையா சார் இப்ப சென்னையில ஒரு எம்என்சில வர்க் பண்ணிட்டு இருக்கேன் வர்க் ஹோம்ல இருக்கேன் சார் இப்ப நைட் ஷிப்ட்ல தான் டியூட்டில தான் இருக்கேன் சென்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நெட்ஒர்க்கிங் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணணும் மோட்டிவேட் பண்ணுவாங்களே தவிர அதை எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்னு வந்து சொல்லித்தரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சரியான கைடன்ஸ் கிடையாது ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் கம்பெனி நெட்ஒர்க்கிங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி இந்த ஃபீல்ட் விட்டு போயிட்டேன் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக வந்து நெட்ஒர்க்கிங் பக்கமே வராமல் இருந்தேன் இப்போ மறுபடியும் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 2 months before இந்த ஒரு லாக்டவுன்ல தான் மறுபடியும் ஒரு நெட்வொர்க்கிங்ல வந்து நான் ஜாயின் பண்ணிருக்கேன் சோ இப்போ வந்து நான் என்ன டிசைட் பண்ணனா இதுக்கு முன்னாடி பண்ண எந்த ஒரு மிஸ்டேக்கும் இதுல பண்ணக்கூடாது ப்ராப்பரா கத்துக்கிட்டு பண்ணணும்
அப்படின்னு ஒரு இனிஷியேட் எடுத்து யூடியூப்ல தேடும் போதுதான் உங்களுடைய கிடைச்சது. சார் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நான் அவ்வளவு விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டேன், இன்னும் நிறைய கத்துப்பேன். சோ நிஜமாவே வந்து உங்களுடைய கைடன்ஸ் எல்லாம் எனக்கு முன்னாடி கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்நேரத்துல ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ இப்பவுமே ஒன்னும் கெட்டு போகல, கண்டிப்பா வந்து உங்களுடைய வீடியோஸ் உங்களுடைய மெசேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து ஒர்த்தபிளான ஒரு விஷயம். சீரியஸா நம்மளுடைய இந்தியன் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்கு நீங்க ஒரு பெரிய பொக்கிஷன் சார், ஒரு மிஸ்ட்ரி ஐலாண்டா பாக்குற சார் இந்த குரூப்பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மா. தேங்க்யூ. வண்டர்ஃபுல். தேங்க்யூ சோ மச். நிறைய படிக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணலாம் கமிங் டேஸ். தேங்க்யூ. யா ஸ்வேதா. யா சீர் பேசுங்க. யா சீர் சொல்லுங்க. சார் ஒரு ஒரு க்வெஸ்சன் கேட்கணும் சார் ஃபர்ஸ்ட். சொல்லுங்க மா. கேளுங்க ஃபர்ஸ்ட் வந்து. ஓகே சொல்லுங்க சார். யாசிர் வந்து லேண்ட் ப்ரோமோட்டர். சோ யாருக்காவது லேண்ட் அந்த சைடுல வாங்கினா சிறுகாலில வாங்கலாம், அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு ஒரு நிமிஷத்துல சொல்லுங்க. ஏன்னா ஓகே சார் என்ன பிசினஸ் பண்றீங்களோ அதை விட்டு தவிர மத்த விஷயங்கள் சொல்லுங்க. சொல்லுமா சார். ஓகே சார். என் நேம் யாசிர். நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சிதம்பரம் பக்கத்துல பரங்கிப்பேட்டைன்ற ஊரை சார்ந்தவன். ஆக்சுவலா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக தான் உங்கள்ட்ட வந்தேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டு தான் உங்கள்ட்ட வந்தேன். ஆனா உங்களுடைய பேச்சு உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களோட பிசினஸ் கோச் எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சோ இமிடியேட்டா பிசினஸ் கோச் ஜாயின் பண்ணி சூப்பரா போயிட்டு இருக்குது. இப்பதான் எனக்கு எல்லாமே தெரியுது சார். முன்னாடி சேல்ஸ்னா ஒரு பயம் இருக்கும், சேல்ஸ்னா அவன் தலையில கட்டிடணும் அப்படின்னு தான் ஒரு நினப்பு இருக்கும். ஆனா சேல்ஸ்ங்கிறது உணர்வு பூர்வமானது அப்படின்னு நீங்க தெல்ல தெளிவா சொன்னது தெரியுது. சோ அதை நோக்கி சூப்பரா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு சார். Thank you. நீங்க சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல? ஆமா சார் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு? அது சூப்பர் சார். அதெல்லாம் பக்கா. அதாவது நான் ஒரு சின்ன இடத்துல ஒரு பிளாக் ஆயிருச்சு. சோ நீங்க அட்வைஸ் பண்ணீங்க. என்ன இந்த மாதிரி யா சார் நீங்க வந்து வீடியோஸ் போடுங்க இது சம்பந்தமா. சோ வந்து நீங்க ஆஃப்லைன்லயே வொர்க் பண்ணலாம், ஆன்லைன்ல இது சம்பந்தமா வீடியோஸ் போடுங்க. வீடியோஸ் போட்டேன். அடுத்த ஒரு 2 டேஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5 என்க்வைரிஸ் அதுல கிட்டத்தட்ட சேல்ஸ் க்ளோஸ் பண்ற அளவுக்கு ஒரு 2 இருக்கு சார். சூப்பரா போயிட்டு இருக்கு சார். தேங்க்யூ. அண்ட் இது நீங்க சொல்றது 100% உண்மை. நம்ம எல்லாரோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எல்லாரும் இதுல வந்து சம்பாதிக்க போற காஸ்ட் வந்து அவ்வளவு இருக்கும். என்னோட டார்கெட் வந்து 1 crore நம்ம வந்து சேரிட்டி கொடுக்கணும். 1 crore சேரிட்டி கொடுக்கணும் இந்த குரூப்ல இருந்து. கண்டிப்பா சார் கொடுக்கலாம் சார். சரியா நம்ம சம்பாதிச்சு எல்லாரும் எல்லாருக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுத்து சேரிட்டி மட்டும் 1 crore இருக்கணும். அப்பனா நம்ம இன்கம் எப்படி இருக்கும் பாருங்க. சோ என் பிளான் லெவல்ல இருக்கு. நம்ம கமிங் டேஸ் அந்த பிளான்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சூப்பர் சார். சூப்பர் சூப்பர் சார். சரியா தேங்க்யூ சார். ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி. இஷ்டப்படுறேன். பிளஸ் நான் நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங் பத்தி தெரிஞ்சு 7 months தான் ஆகுது. ஃபுல்லா இது பண்ணலாம்னு சொல்லிட்டு 5 months தான் எனக்கு ஐடியா வந்திருந்தது. அந்த ஸ்டார்டிங் சிச்சுவேஷன்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எனக்கு புரியல, அதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போது விட்டு போலான்ற டைம்ல என்னோட கோச் வந்து உங்களோட என்னோட அப்ளைன் உங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்துன்னு இருந்தாங்க. அப்போ ஓகே நானு அந்த ஹோப் விட்டு போற டைம்ல உங்களோட வீடியோ நான் பார்க்கும் போது எனக்கு ஹோப் கிடைச்சிச்சு நிறைய. ஓகே இவ்வளவு பாசிட்டிவா பேசுறாங்க. நான் நினைச்சிருந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கஷ்டம்னு சொல்லி இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு கத்து கொடுக்குறவங்க கிட்ட நம்ம கத்துக்கணும்னா இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எனக்கு ஈஸின்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்னோட அப்ளைன் கிட்ட கேட்டு அவங்கதான் எனக்கு இந்த குரூப்ல ஆட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. லைஃப் லாங் உங்க கூட ஜெர்னி பண்ணோம் சார், என்னோட ஆசை. தேங்க்யூ. Thank you, Shobha. Thank you. And yes, we will learn a lot in coming days.
நீங்க எப்படி திரும்ப வந்தீங்களோ எப்படி பணம் பிரியாட் பண்ணீங்களோ அது இன்னும் பெஸ்டா சமய எப்படி நம்ம நெட் பார்க்கணி பண்ணலாம்னு படிக்கலாம் ரைட்டா தேங்க்யூ சுபா தேங்க்யூ யா ஸ்வேதா எஸ் கமலினி இப்போ உங்களுக்கு நெட்வொர்க் இருக்குன்னா பேசுங்க எஸ் கமலினி வந்துட்டாங்களா கமலினி அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் யா சொல்லுங்கம்மா கேக்குதா நெட்வொர்க் இல்ல again issues நினைக்கிறேன் yes sir yes great அடுத்து இதுக்கு அப்புறம் ட்ரெய்னர்ஸ் எல்லாம் ரெடியா இருங்க ட்ரெய்னர்ஸ் எல்லாம் பேசுங்க எல்லாம் உங்களோட விஷ் உங்களோட ஷேரிங்ஸ் என்ன பண்ணோம் ரமேஷ் எல்லாரும் எல்லாம் ரெடியா இருங்க யா சும்மா நீங்களும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா எல்லாரும் அமைதியா இருக்கீங்க யா ரெடியா மக்களே ஸ்வேதா வேற இருக்காங்களா எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க வேற இருக்காங்க குமார் இருக்கீங்க எஸ் எஸ் குமார் சுகோ சொல்லுங்க சுகோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க வணக்கம் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு சின்ன விஷயம் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கும் எப்படி வந்து அக்கௌண்டபிளா இருக்குன்னு நம்ம அன்னைக்கு ட்ரைனிங்ல சொன்னாங்களோ ஒரு வேலைக்கு சேர்ந்தவங்கன்னா எப்படி வந்து நீங்க வேலை வாங்குவீங்க அந்த மாதிரி நீங்க செய்யுங்கன்னு சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயம் புதுசா கண்டிப்பா சார்ட் கிடைக்கும் சார் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சுகோ நன்றி சார் ரொம்ப நன்றி நீங்க வந்து சொன்ன மாதிரிதான் அடிஷனல் வருமானம் நிறைய வச்சுக்கணும் அப்படிங்கிறப்ப இப்ப கூட நான் வேலை செஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன் சில நான் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஒர்க் பண்றேன் காலேஜ்ல வர்க் பண்றேன் டெய்லரிங் இருக்கு அதுலமே நெட்வொர்க் சூப்பர் வருமா சூப்பர் எல்லாரும் இது படிச்சிட்ட வேண்டிய விஷயம் எல்லாருக்கும் குறைஞ்சது 3 வருமானாவது வைங்க எந்த வருமானம் போடணும் கரெக்ட் சூப்பர் சூப்பர் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே சார் थैंक यू so much யா थैंक यू திவ்ய குமார் பேசுங்க குட் ஈவினிங் சார் எஸ் குட் ஈவினிங் விஜய் குமார் சொல்லுங்கமா நெட்வொர்க் இருக்கா சீக்கிரம் பேசுங்க இல்ல நெட்வொர்க் இல்ல சொல்லுங்கம்மா சார் கேக்குதுங்களா ஆ கேக்குது சொல்லுங்க ஆ சார் ஆல்ரெடி உங்க ட்ரைனிங் ஆக்சுவலி ஜூம் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் அதுக்கப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு 2 இயர்ஸாக நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் ரொம்ப என்ன பண்ணுறது அந்த ட்ரைனிங் இதை பற்றியெல்லாம் தெரில ஆக்சுவலி அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவுமே ஒன்று சொல்வீங்க நான் ட்ரைனிங் வைக்கிறேன் ஸோ நீ வந்தாவா போனா போ ஸோ இதுதான் என்னுடைய எனக்கு ரொம்ப பிடிச்சது இதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார் ஸோ ஃபஸ்ட்டு நான் போய் கெஞ்சுவேன் ஸோ எப்படியாவது இங்கே நமக்கு வரணும் அந்த இந்த மாதிரி திங்கிங் நிறைய இருந்துச்சு ஸோ ஏன் சுரேசலம் சார் சொல்கிற மாதிரி சொன்னேன் ஸோ அதுதான் எப்பவுமே அதுதானே ஞாபகம் வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாருடைய ஞாபகம் வரும் நான் கரெக்டாக கொடுக்குறேன் கரெக்டாக ட்ரைனிங் கொடுக்குறேன் நான் சொல்கிறேன் உனக்கு விருப்பம் இருந்தாவா இல்லைன்னா போ அவ்வளோதான் இது ரொம்ப ஒர்க் ஆகினு இருக்குது சார் தேங்க்யூ இன்னும் உங்ககிட்டருந்து நான் நிறைய கற்றுக்கணும் டீம் எப்படி நான் முன்னாடி கொண்டு போகிறது ஸோ நெட்ஒர்க்கிங் மார்க்கெட்டிங் பற்றி நல்ல நாலேஜ் இல்லை நம்ம வளர்த்துக்கணும் ஸோ அதை கூட உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ணுன்ட்டு ரொம்ப ஆசை இருக்குது சூப்பர்மா தேங்க்யூ கெத்து கெத்து கெத்தோட பிசினஸ் பண்ணோம் இல்லையா ஆமாம் சார் தில்லு தனை விட்டு கெத்தோட பிசினஸ் பண்ண யாரையும் யாரையும் வந்து நம்ம நம்ம பின்னாடி இருக்கக்கூடாது அவங்க தான் பின்னாடி இருக்கணும் பட் விட் லேர்ன் த ஸ்கில்ஸ் தட்ஸ் இட் கிரேட்மா எஸ் அடுத்தல யாருக்கு கொடுக்கீங்கம்மா வேல்முருகன் கொடுக்குறேன் சார் வேல்முருகன் கொடுங்க என் கேமரால யாரோ கை காட்டுற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு கொடுங்க
எஸ் வெல்முருகன் வெல்கம். வணக்கம் சார், வணக்கம். வணக்கம். பின்னாடி எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க, நாங்களும் பாக்கலாமா? எங்களுக்கு தெரியுதா வேற எதுமா சார்? அந்த இதான் நம்ம கோல்ட் கார்டு சீக்ரெட் தான். ஆ கோல்ட் கார்டு தான சார். ஓகேமா, சொல்லுங்க. ஓகே, என்னோட பேர் வேல்முருகன். நீங்க கேட்ட மறுபடியும் நம்ம உங்க கூட வர்றீங்க அப்படின்னு, அது அந்த ஒரு விஷயம் என்னன்னா, உங்க கூட டிராவல் பண்ணும்போது அந்த மனிதம் நம்ம அந்த மனுஷங்கிற அந்த முழுசா நம்ம மாற முடியுங்கிற விஷயம் நம்புறேன் சார். சரி, சோ வேல்முருகன் வந்து நாளைக்கு பிரசன்ட் பண்றாங்க. வேல்முருகன் ஒரு கம்பெனி பிரசன்ட் கார்னிவல்ல, சோ எல்லாரும் கார்னிவலுக்கு வாங்க, வெல்கம். சரியா, எல்லாருக்கும் ஃப்ரீ. நம்ம நம்ம நடினே நடினல்ல நம்ம பர்பல் குரூப்புக்கு ஃப்ரீ. எல்லாரும் வாங்க, எல்லாரும் பிரசன்டேஷன்ஸ் பாருங்க. தேங்க் யூ வேல்முருகன். வேற ஏதாவது சொல்லுமாமா? ஓகே சார், ஒண்ணும் இல்ல, மறுபடியும் வர்றதுக்கு அது ஒரு காரணம். இன்னொரு காரணம்னா, ஒரு ஏதோ ஒரு புக்ல ஒரு விஷயம் வந்து 1 crore ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருப்பீங்க. கரெக்ட், ஏதாவது புக்ல என்ன கிடைக்கும் தெரியாது இல்லையா? 1 crore ஒரு விஷயம் தான் இருக்கும், அது அது ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிருப்பீங்க. ஆனா இங்க வந்து ஒரு பல்கலைக்கழகத்துல இருக்கிற விஷயம் எல்லாம் கிடைச்சிருக்கு, கிடைக்குது. அதனால நான் மறுபடியும் கண்டிப்பா சார். சூப்பர்மா, தேங்க் யூ, தேங்க் யூ ஃபார் ஷேரிங். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ சார். யா, சீக்கிரம் கொடுங்க. அடுத்தால வீரப்பன் சார், வணக்கம். வணக்கம், வணக்கம் சார். தங்கவேல் பேசுறேன் சார், வீடியோ வரல, சாரி. நான் இருட்டுக்குள்ள இருக்கேன், மாடியில லைட் கீழ சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. நோ ப்ராப்ளம், நீங்க உங்க குரல் கேட்டாலே போதும் சொல்லுங்க. நிலா விலா கட்டணும் பரவாயில்ல, சொல்லுங்க சார். நீங்க ஒரு யூனிவர்சிட்டி சார், அதுல நாங்க கத்துக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா அப்படிலாம் இல்ல, இல்ல நமக்கு நம்ம மென்டர், நம்ம குரு அங்க படிச்சது என்ன, உள்ள படிச்சதை மட்டும் ஷேர் பண்ற, அவ்வளவுதான். கண்டிப்பா சார், நம்ம ஆக்சுவலா உண்மையாவே வந்து நெட்வொர்க்குக்கு நம்ம ஒரு இலக்கணம் வகுத்து வச்சிருக்கிறோம் இந்தியாவுக்குள்ள. அதுதான் சார், நான் இது உங்ககிட்ட என்ன நிறைய நான் கத்துக்கணும் சார். நீ இப்பதான் சார் 1st class கத்துக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. தேங்க்யூ, தேங்க்யூ. வாங்கம்மா, நிறைய படிப்போம், நிறைய ஷேர் பண்ணுவோம். உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டுறேன், என்கிட்ட கத்துக்காங்க, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணலாம். ஸ்பெஷல் கண்டிப்பா சார், கண்டிப்பா. தேங்க்யூ. நம்ம டீம்ல ஸ்பெஷலா சொன்னாங்க சார், நீங்க இங்கிலீஷ்ல வீடியோ போடுங்க, ஹிந்தில வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன, நான் தமிழை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், என்ன போடுமோ நீங்க போட்டுக்காங்க. என்ன தமிழ்நாட்டுல வச்சிருக்க, நான் அங்கிருந்து வரவே இல்லை. இந்த கார்பரேட் கிரிப்பெட் எல்லாம் பார்த்து நம்ம நொந்து போயிட்டா எனக்கு கார்பரேட் சம்மந்தம் கிடையாது, ஆளை விடுங்க சாமின்னு சொல்லிட்டேன். சார், யார் என்ன பண்ணணும் பண்ணிக்காங்கன்னு. முதலே சொல்லிருக்கேன், தமிழர்கள் வந்து ரெண்டு வகையா ஒதுக்கப்பட்டாங்க. ஒண்ணு வந்து நம்மளோட இங்கிலீஷ் பவர் அவ்வளவு இல்ல, நான் காமன் மேன் சொல்றேன், நான் கார்பரேட்ல வேலை பாக்குறவங்களும் சொல்லல, பட் காமனா இருக்கவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இல்ல, அதனால வேர்ல்டு நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கல. ரெண்டாவது விஷயம், ஹிந்தி நாலேஜ் இல்ல, அதனால நெட் மார்க்கெட்ல நிறைய பெஸ்ட் ட்ரெயினர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த ஹிந்தி தெரியாத ஒரே காரணத்துக்காக நீங்க அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்காம இருக்கு. சார், நானும் அங்க வந்து போயிட்டேன்னா அப்ப யார் பண்ணுவா? ரைட், கண்டிப்பா சார், கண்டிப்பா. சோ இட்ஸ் ஒன்லி, கண்டிப்பா சார், கண்டிப்பா. தேங்க் யூ மா, தேங்க் யூ. கண்டிப்பா சார், தேங்க் யூ, தேங்க் யூ சார், தேங்க் யூ. யா, ஃபட்டாஃபட் சீக்கிரம், இன்னொரு 25 மினிட்ஸ் இருக்கு, சீக்கிரம் பண்ணுங்க. யா, யார் குடுக்கறீங்க? ஏய், ராம வீரப்பன் குடுங்கப்பா, அவங்க அப்பதே இருந்து கை கட்டி இருக்காங்க. நீங்க இந்த ஹலோ சார், வணக்கம் சார. வணக்கம்மா, சொல்லுங்க. என்னோட பேர் ராம வீரப்பன், நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நேரமா கை காமிச்சிட்டே இருக்கேன், நான் உங்களை பாத்துட்டே இருக்க கை கட்டறது. நம்ம டீம்ல யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க, அதான் நான் ஓயா ஓயாக்கு பேர் சொல்லிட்டு இருந்தேன். சொல்லுங்கமா. ஓகே சார், எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து என்னோட ஃப்ரெண்ட் தான் சார் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாரு. ஸ்டார்டிங்ல நான் ஒர்க் சென்னையில் ஒர்க் பண்ணி இருக்கும்போது, ஒர்க் இல்லாம இருக்கும்போது அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. நான் ஒரு 3 months ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பேசிக்கா ஒரு வந்து ஒரு மைனஸ் இருக்கு, என்ன அப்படின்னா, எந்த ஒர்க் பண்ணாலும் ஒரு 3 months ஒர்க் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேது, ஒரு நம்பிக்கை வர மாட்டேது. ஒர்க் பண்ணிட்டு வெரி குட். எல்லாரும் பண்ணிட்டு இருந்தேன் சரி, நான் அதுக்கப்புறம் 3 months பண்ணிட்டு விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் நிறைய சம்பாதிக்கிறேன், அப்படி சம்பாதிக்கிறேன், அப்படி செய்யறேன், சரி நமக்கு ஏன் பண்ண தர மாட்டேது, நமக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேதுன்னு சொல்லிதான் யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது உங்க வீடியோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்படிதான் சார், எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் ஷாப். நான் வந்து இனிமே இந்த மாதிரி மைனஸ் வராம எப்படி மாத்திக்கிறது என்ன அப்படின்னு கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட இருந்து.
கிரேட் மா. எனக்கு அது கொஞ்சம் கதை விடுங்க சார். ஷூர் ஷூர். ட்ராவல் வீல் ட்ராவல் டுகெதர் அண்ட் லேர்ன் டுகெதர். கிரேட் மா. தேங்க் யூ. ஓகே சார். யா. சோ அடுத்துல யாரு ஃபட்டாஃபட்? ஸ்வேதா. யார் வரீங்க? யார் கைக்கல? ட்ரைனர்ஸ் கம் இன் கம் இன் பேசுங்க. 25 மினிட்ஸ் இருக்கு, எல்லாரும் சொல்லுங்க உங்க கருத்து சொல்லுங்க. எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. ஹலோ. யா சொல்லுங்கமா. வணக்கம் சார், நான் பாபு பேசுறேன். சொல்லுங்க பாபு. பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். ஹலோ. ஆ கேக்கு பாபு. ஆ சார், நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணி இப்பதான் பேசுறேன். உங்க கூட நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 1.5 வருஷமா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எல்லாருமே சொல்றது வந்துட்டு நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் உங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு தான் நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் பண்றேன்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அதுக்கப்புறமா நீங்க 30 days 30 க்ளோசிங் சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ நான் 1 year ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கையில் எடுத்திருக்கேன் இப்போதான் இந்த மாசத்துல இருந்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதெல்லாம் உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஐடியாக்கள் தான் சார். நான் நிறைய கத்துக்கணும், அப்ஜெக்ஷன் ஹேண்டிலிங் எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட யூடியூப் சேனல் எப்பயுமே பார்த்துட்டு இருப்பேன் நான் கண்டினியூவா. கிரேட் பாபு, நான் உங்ககிட்ட பயங்கர கான்ஃபிடன்ஸும் கிளாரிட்டி ஐ குட் சி தட். சூப்பர், சோ ஹாப்பி டு சி தட். பாலு செம்மையா, பாபு செம்மையா இருக்கீங்க. செம்ம கான்ஃபிடன்ஸ், செம்ம கிளாரிட்டி. I am okay. So happy to see you and getta na network nu solradhu oru periya vishayam. Thank you sir. Yeah, enniye kuda yan corporate la ellarum ivan enna idha poi pannikittu irukan apdinu enniye kevalam paakanga. Nee enna la paathu poda na network ra avladha networking la training padra apdi andha mari. Thank you for sharing such a wonderful one babu. Thank you so much. Thank you sir. Thank you sir. Yeah. Yes pesunga. Yes pesunga. Unmute pannittu pesunga. Yeah. ஹலோ. எஸ் ஹலோ, வணக்கம் சார். நான் ஸ்ரீலங்கால இருந்து ஷர்மிளா கடக்கிறேன். ஓ ஷர்மிளா சொல்லுங்கமா. ஆ சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கமா, சொல்லுங்க. ஓகே, அப்ப எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இந்த குரூப் வந்து only for networking. நீங்க தமிழ் பண்ணிட்டே பேசுறீங்களா? நீங்க என்ன சார் தமிழ் பண்ணிட்டே பேசுறீங்களா இல்ல பாத்திரம் வலிக்கிட்டு பேசுறீங்களா? இல்ல இல்ல. ஆ சொல்லுங்க, வேற எங்க சவுண்ட் வருது நினைக்க? சொல்லுங்க. ஃபேன் சவுண்ட் வருது. ஓ சார், அப்போ இது வந்து ஒன்லி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்மந்தமானதா இல்லாட்டி பிஸ்னஸ் ஜெனரேட்டிங் ஐடியாஸ் அதுகளை கொடுப்பீங்களா? அப்போ எந்த ஐடியா வந்து ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் செய்கிறது, மற்ற இப்போ ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோட சேர்ந்த ஒரு ஆள்னா, இப்போ எனக்கு நீங்கள் பிஸ்னஸ் ஐடியாஸ் தருவீங்களா இல்லாட்டி ஒன்லி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான் இந்த ஒர்க் ஷாப்பில் இருக்க போகுதா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கம்மா, நீ நம்ம படிக்க போற விஷயம் வந்துட்டு நம்ம ஃபேமிலியில குழந்தைங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம பிசினஸ்ல எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும் அது. ஓகே சார். சரியா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் படிச்சுட்டு வைஃப் கூட சண்டை போட்டு கோவிச்சுட்டு போனவங்கள நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி கூட்டு வந்தாங்க நிறைய பேர் இருக்காங்க. வீட்டுல அடிதடி சண்டை போட்டு. அதே மாதிரி இப்ப நீங்க யாசிர் பாத்தீங்க இல்லையா, அவங்க வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் வந்தாங்க, பட் இப்ப அவங்க பிசினஸ் கோச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சார். அப்ப இந்த ஒர்க் ஷாப்ட விஷன் வந்து என்ன சார் விஷன்? இந்த இல்ல இதுல நீங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாரும் நெட்வொர்க், நீங்க நெட்வொர்க்கிங் பண்ணல இல்லையா? நீங்க இல்ல, நான் நெட்வொர்க்கிங் பண்ணல, பட் எனக்கு ஒரு பிசினஸ் ஐடியாவும் இருக்கு. மத்த எங்க ஹஸ்பண்ட் வந்து செய்து கொண்டிருக்கார் பிசினஸ் உண்டு. அந்த கொரோனா இந்த இதால எங்க இதுகள் செய்ய முடியாம இருக்கு. ஆன்லைன் மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஐடியாஸ் கிடைக்குமான்னு தான் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணேன். ஓகே, ஆன்லைன் சம்பந்தம் இல்ல இதுல கிளியரா எழுதி இருக்கு. 2 நாள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரெய்னிங் தான் எழுதி இருந்துச்சு, அது உங்களுக்கு கிளியரா இருக்கும். அந்த ஃபோக்கஸ் அதை வச்சிருக்கோம். தெரியும். முத்து அரவிந்த் பேசுங்க. யா முத்து அரவிந்த், தென் முருகேசன் கொடுங்க, முருகன் கொடுங்க, அதுக்கு அப்புறம் சார் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கரண்ட் கட்டு சரிங்க. சாரி சார். சொல்லுங்க. ஓகே, ஐ அம் அரவிந்த் ஃப்ரம் சென்னை சார்.
இப்பதான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்றேன். அது ஃபர்ஸ்ட் டைமே உங்களை மாதிரி ஒரு பர்சன் கிட்ட அட்டெண்ட் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கு. சோ இந்த ஒர்க் ஷாப் முடியும் போது என்னன்னா, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் போது இதாண்டா இந்த ஐடியா அப்படி சிம்பிள் அண்ட் கியூட்டா நீங்க அதாவது நம்ம கத்துக்கிட்டதோட ஒரு 20-30 டைம்ஸ் நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படி நம்புறேன். வெயிட்டிங் சார் உங்க ட்ரைனிங்க்கு. அங்கிருந்து பேசும் போதே உடம்பு உண்மையிலே உங்களுடைய ஆரா எனக்கு பார்த்தா அவ்வளவு எனர்ஜியா இருக்கு சார். ஒப்படைக்க மாட்டேங்கிறீங்க என்ன கத்துக்கிட்டேன் சார் கொஞ்சம் தான் கத்துக்கிறேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஃப்ரீ தான் நம்ம என்ன. ஸோ அது நீங்க எவ்வளவுக்குள்ள எடுக்க முடியுமோ எடுங்க. அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, என்ன தப்பு பண்ணுறாங்க, நம்ம என்ன நம்ம படிக்கலாம் நினைக்கிறோமோ அந்த மாதிரி படிக்கலாம். சரியா மதன்ராஜ், யா அடுத்த காமராஜ் கொடுங்க. ஃபட்டாஃபட் வீல் ஃபினிஷ் இட் அப் தென் சத்யராஜ். காமராஜ் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. அடுத்த செமினார் எப்போன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார். ஒவ்வொரு செமினார்லயும் நல்லா படிச்சோம். அப்படியே காதுல இன்னும் ஒளிக்குது எனக்கு. ஆமா, இளங்கோன் இருக்கீங்களா? இளங்கோன் இருக்காங்க, ரைட். குரல் கணின் குரல் பாருங்க. ஒவ்வொருத்தருமே அருமையா நர்மதா மாட மாட்டோம், ஸ்ரீவித்யா மாட மாட்டோம், ஆண்டனி சார் ஆட்டம், பன்னீர்செல்வம் சார், எல்லாருமே இவ்வளவு இதா ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இவ்வளவு ட்ரைனர்ஸ் உருவாக்கிறீங்க நீங்க. உங்களுக்கு அப்புறமும் நிறைய லீடர்ஸ் உருவாங்கறாங்க. நெட்வொர்க் மாரடியா போராடுற இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். அடுத்த ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட வீடியோ பார்த்து படிக்காம தூங்குறதில்ல டெய்லியும். சூப்பர், ரொம்ப சந்தோஷம். இது அதாவது நம்ம எடுத்த பொறுப்பு ஒரு ஆளோட நின்றக்கூடாது இல்லையா. நமக்குன்னு ஒரு ஒரு செட் ஆஃப் ஃபோர்ஸ் வேணும். கமெண்டர்ஸ் ரெடி ஆயிட்டாங்க, அடுத்தால நீங்களா இருக்கீங்க, எல்லாரும் லைன்ல.
நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி தலையெழுத்தை மாத்துறதுக்கு பிறந்திருக்கோம் நம்ம. அதுக்கு தான் நம்ம எல்லாம் இருக்கோம், அங்க கூட்டிருக்கோம். எல்லாம் ரெடியா? கண்டிப்பா சார். இதுல வந்து பேசிக்கலியா நெட்வொர்க் வந்து புதுசா வரவங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட ட்ரைனிங் கண்டிப்பா எடுத்தாகணும் சார். எடுத்தாதான் வந்து அவங்க வந்து நெட்வொர்க் மாதிரி நல்லா ரன் பண்ண முடியும். இல்ல ஏன் ட்ரைனிங் இல்ல, நம்ம ட்ரைனிங். ஓகே சார், நம்ம ட்ரைனிங். என்ன சார் இளவன் சார், இளவன் நீங்க கண்ணுல நிக்கிறீங்க, உங்களோட ஸ்பீச் மறக்க முடியல, அவ்வளவு கண்ணீர் கண்ணீர்னா அப்படியே அன்னைக்கு பேசுனீங்க. நிறைய பேருக்கும் கண்டிப்பா சார், கண்டிப்பா. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ரம் தேங்க் யூ கமராஜ் தேங்க் யூ லங்கவன் யா ரமேஷ். ஓகே சார், ஓகே சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ ஃபார் ஷேரிங் யா. ரமேஷ் சொல்லுங்க, அப்புறம் மத்தவங்கள பேசுங்க யா. சார் வணக்கம் சார், மாலை வணக்கம். சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு குரு வந்து இன்னொருத்தர குருவா மாத்தி அத வந்து கண்ணுல பார்த்து அந்த சந்தோஷம் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ரொம்ப இதா இருக்கு சார். உண்மையிலுமே ஹாப்பி சார், ரொம்ப ஹாப்பி. சொல்லுங்க சார், கேக்குதுங்களா? எல்லாரும் லைன்ல இருக்கீங்கன்னு சொன்னேன், அடுத்த குரு நீங்கதான் சார். கண்டிப்பா சார், டெஃபினட்டா சார். இப்ப நிறைய நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இந்த மாதிரி பன்னீர் சார் சொன்னாங்க, எவ்வளவு ஒரு வருத்தத்தோட சொல்றாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றத மக்கள் அப்படி பாத்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே அந்த வரலாற்று சாதனையை வந்து மாத்தி படைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது சார். அதற்கான எல்லா முயற்சி நம்ம பண்ணணும். இந்த ஒரு குரூப் கூட அதற்கான ஒரு தொடக்கமா இருக்குன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நண்பர்களே, நம்ம எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து, ஏன்னா சார் கொடுத்துட்டு இருக்க விஷயத்துக்கு வேல்யூவே கிடையாது. நான் இப்ப நான் இந்த மீட்டிங் நடக்க நடக்கவே ஒரு விஷயத்த திங்க் பண்றேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து சாருக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் உண்மையிலுமே சார். நீங்க ஒரு பெரிய ட்ரைனராய் நீங்க ஒரு 100 பேருக்கு சொல்லி கொடுத்து இந்த இண்டஸ்ட்ரிய ஒரு பெருசா நிப்பாட்டினீங்கன்னா அதுதான் அதுதான் எனக்கு கொடுக்கற கிஃப்ட். நீங்க கண்டிப்பா சார், அது அது டெஃபினட்டா நடக்கும் சார், அது கண்டிப்பா நடக்கும், அது கண்டிப்பா நடக்கும் சார். யா உங்க அக்கவுண்ட்ல லட்ச லட்சமா பணம் வரணும், அதுதான் நீங்க எனக்கு கொடுக்கற கிஃப்ட். நீங்க கண்டிப்பா சார் வேற மக்களோட வாழ்க்கையை மாத்தணும், அதுதான் நீங்க இத விட பெரிய கிஃப்ட் எனக்கு நீங்க கொடுக்கவே முடியாது. நீங்க கண்டிப்பா சார் கொடுத்தாலும் சரி, வைரம் கொடுத்தாலும் சரி, என்னத்தை கொடுத்தாலும் சரி, ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியாது. எல்லாருமே வேற லெவல்ல ஒரு 100 பேர் அப்படியே ஒரு வரிசையா ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி ரோல்ஸ் ரைஸ் வந்துட்டு இருக்கு. பெரிய ஒரு ஹால்ல அப்படியே எல்லாரும் பார்த்து மிரள்றாங்க, யாரா இவங்க எல்லாம் அப்படின்னு பாத்துட்டு போற வர்றவங்க எல்லாம் பாக்குறாங்க. பிரஸ் வருது, மீடியா வருது, நெட்வொர்க் மார்க்கெட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாரோட ஒரு இடத்துல அதை பார்த்தோன்னே கவர்மெண்ட்டுக்கு அந்த நியூஸ் போறோம் வச்சுங்களா, அந்த அளவுக்கு ஒரு புரட்சி நம்ம வந்து கண்டிப்பா பண்ணுவோம் சார். எனக்கு அந்த விஷயத்த நான் அப்படியே விசுவலா விசிட் பண்ணிட்டே இருந்தேன் உண்மையிலுமே. ஏன்னா அந்த வழியெல்லாம் மாத்தி நம்ம அந்த லெவல நிக்கிறப்ப கண்டிப்பா அது வேற லெவல்ல இருக்கும் சார். அது உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க அதை பண்றப்ப நீங்க எதிர்பார்த்த அந்த விஷயம் கண்டிப்பா, அது கண்டிப்பா நாங்க பண்ணுவோம் சார். நாங்க ஆக்சுவலி சொல்றத விட அதை செஞ்சு காட்டுவோம் சார் கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ரமேஷ். ஒரு பவர்ஃபுல் விஷயம் இதுல நான் ஒரு சின்ன எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் அந்த வெற்றி எப்படி பாக்கணும் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு இருக்கிற நூற்றுக்கணக்கான பேரு இத புரியாம அறியாம கேவலமா நினைச்சிட்டு இருக்குங்க. வாழ்க்கைக்கு சோத்துக்கு வழி இல்லாம அந்த எவ்வளவு படிப்பு படிச்சு கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பாங்க, அம்மாவை நல்லபடியா பார்க்க முடியாம, அப்பாவை நல்லபடியா பார்க்க முடியாம, குடும்பத்துக்கு வைஃப்க்கு தேவையானது வாங்கி கொடுக்க முடியாம, குழந்தைங்களுக்கு தேவையான கனவை நிறைவேற்ற முடியாம, வாடகை வீட்டுல இருந்துகிட்டு நொந்து வெந்து கேவலப்பட்டு நெட்டு மக்கடி எடுத்ததுக்காக ஒவ்வொரு தடையும் கேவலப்படுவாங்க. கண்டிப்பா சார், எனக்கு அவங்கள எல்லாம் நீங்க சந்தோஷப்படுத்தினாதான் அதுதான் நான் எனக்கு நீங்க காட்டுற பிஎம்டபிள்யூ நான் பாக்கேன். அவங்க ஒவ்வொருத்தரும் நெட்டு மக்கள் எடுத்து கேவலப்பட்டு வெக்கப்பட்டு அப்படி இருக்கிறவங்கள எல்லாத்தையும் நீங்க மாத்துங்க, அதுக்கு அதுதான் எனக்கு கிடைச்சிரு பிஎம்டபிள்யூ நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாரும் பிஎம்டபிள்யூ வாங்கணும், எல்லாருக்கும் சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நீங்க பிஎம்டபிள்யூ வாங்கணும். முதல்ல மக்கள் மனசை மாத்துங்க, மக்கள் கூட்டங்கட்ட மாத்துங்க. அதுக்கு நீங்க நல்லது கொண்டு போறீங்க, பட் அவங்களுக்கு அது புரியாது. கலைய படிங்க, அதுக்குள்ள ஸ்கில்ஸ படிங்க, அந்த திறமைய படிங்க. அவங்க மேல கோபப்பட்டு பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா நமக்கு சொல்ல தெரியல.
அதை எப்படி சொல்லணும்னு படிங்க, அவங்கள மாத்துங்க, அவங்கள நெட்மாண்ட்ல கொண்டு வாங்க, அவங்கள சம்பாதிக்க வைங்க. அந்த பணத்தை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுத்தோட்டே இந்த 20,000 நான் மாசம் ஃபுல்லா செத்துருக்கேனடா, இது ஒரு நேரத்துல வாரம் வாரம் எனக்கு இப்படி வருது அப்படின்னு, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற விஷயத்த அவங்களை உணர்வாங்க. அதுதான் நீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க பிம்பிடி எல்லாம் வாங்கணும், அதுதான் உங்களோட மொத கடமை. ஒரு குருவுக்கு நீங்க கடமை செய்யறீங்கன்னா அதுதான் செய்யணும். கண்டிப்பா சார், வேற லெவல் சார், வேற லெவல் சார். அவங்க வந்து படிச்சவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும், நல்ல மார்க் மட்டும் ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம படிக்காதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். யாரெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ எல்லாரும் ஹெல்ப் பண்ண முடியும். அதுதான் நான் அந்த கெத்துல இப்படி காலரை தூக்கி விட்டு சொல்றேன், நாங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ண முடியும். படிச்சு நல்ல மார்க் வாங்கினா மட்டும் இல்ல, நீ எப்படினாலும் இரு, நெடுமாகடி பணத்தையும் மட்டும்படி உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், கரெக்ட் பண்ணுங்க. நான் ஏதாவது தப்பா சொன்னா கரெக்ட் பண்ணுங்க சார. கரெக்ட் பண்றதா, வேற லெவல் சார். சத்தியமா இது இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் எங்களுக்கு வந்து வருமானே தெரியல. இது நீங்க அப்படியே உள்ள அப்படியே போயிட்டீங்க சார், உங்களுடைய ஆள் மனசுல இருந்து வருது அது, அந்த இது வேர்ல இருந்து வருது சார் அந்த வார்த்தைலாம். அவங்களோட குழந்தை எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க. நீங்க எப்பேற்பட்ட ஆள் எடுங்க, எப்பேற்பட்ட ராபர்ட் கியோசியா இருக்கட்டும், பிரெயின் ட்ரேசியா இருக்கட்டும், நீங்க சொல்ற எப்பேற்பட்ட ட்ரைனரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எத்தனை பேர் உருவாக்கணும் சொல்லுங்க. நான் அடுத்த ஒரு தலைமுறை உருவாக்கணும், நான் மங்கி போகணும், என் குழந்தைங்க பேர் எடுக்கணும், அவங்கள வச்சு என்னைய தேடணும், யாரோட அவங்க குரு அப்படின்னா சுரேச்செல்வம் ஒருத்தர் முதல்ல இருந்தாரு அப்படின்னா அப்பதான் தேடணும். எல்லாரும் இப்ப நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு சிந்தனை வரணும். காமராஜ்க்கு யார ஞாபகம் இருக்கா பாருங்க, இளங்கோ ஞாபகம் இருக்கு. இதுதான் என்னோட வெற்றி, இதுதான் என்னோட ஜெயிச்சு ஜெயிச்சது அந்த குரல், இளங்கோட குரல் காமராஜ் காதல புரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் இதுதான் வெற்றி. இந்த இந்த ஜெனரேஷன் உருவாக்கிட்டு போனோம், இளங்கோ அடுத்த ஜெனரேஷன் கொடுக்கணும். அந்த விஷயத்த நம்ம பண்ண போறது, நீங்க உங்க சுவாத்துக்கும் வலிக்கும் ஒரு கார் வாங்கறதுக்கும் பங்களா வாங்கறதுக்கும் நம்ம பண்ற தொழில், நம்ம சமுதாயத்தை மாத்த போறோம், சோசியல் சிஸ்டத்தையே மாத்தி அமைக்கலாம். நம்ம ஒரு பொலிட்டீஷியன் வந்து சும்மா ஒரு ஃபேன் டிவி இதுதான் கொடுக்க முடியும், அல்லது எங்கேயாவது கூப்பிட்டு எனக்கு தெரியாது அவங்க என்னென்ன முறை எடுக்கிறாங்க. 100 நாள் வேலை சம்பளம், அது எவன் எவன் அவன் சோறு மட்டும் தான் போட முடியும், அவனை பெரிய ஆளாக்க முடியுமா? எல்லாரும் தானம் தர்மம் பண்ணுவாங்க, தானம் தர்மம் பண்ணாதீங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, மீன் கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கத்து கொடுங்க, அந்த மாதிரி விஷயங்கள். சோ கெட் டு தட், யூனோ, உங்க மைண்ட் வந்து கிளியர் ஆக்கிருங்க. இங்க வந்து நம்ம ஒரு புரட்சி பண்ண போறோம், நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உருவாக்க போறோம், நம்ம சமுதாயத்தை மாத்த போறோம். ஒவ்வொருத்தனும் சோத்துக்கு வழி இல்லாம ஒவ்வொருத்தனும் கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியை மாத்த போறோம். அவன் ஒரு நான் சொல்ற மாதிரி கேனையன் கோனையும் அவனுக்கு அறிவு இல்லை, அவனை நம்ம மாத்த போறோம். அவனை பத்தி கோவப்படாதீங்க, யார்ட்டையாவது பத்தி நெடுமாகடி சொல்லி அவன் கோவப்பட்டானா பாவமா பாருங்க. உங்களுக்கு ஒரு பேஷண்ட் பாப்பீங்களா, ஒரு என்ன சொல்லுவாங்க நம்ம, ஒரு நோயாளி பார்க்கும்போது, ஒரு ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் பார்க்கும்போது, ஒரு மனநல நோயாளி போனோம்னா கழுத்துக்கு யோசுவான், திட்டுவான், பொறுப்பு இல்லம்மா, ஒரு 2 மாசம் ஆச்சு சோம்ல அவருக்கு மனநல, எனக்கு தெரியாது. அவனுக்கு கிணத்து தவளைங்க நிறைய பேர் இருக்காங்க, உலகத்தை தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை நினைச்சு நீங்க கோவப்படாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பாசமா இருங்க. நமக்கு கிடைச்ச அறிவு அவங்களுக்கு கிடைக்கல, என்னைக்கு அந்த அறிவு வரப்போதோ அன்னைக்கு நடக்கும், என்னைக்கு அந்த ஞானம் கிடைக்கோ, என்னைக்கு இந்த மார்க்கெட்டோட பவர் தெரியுதோ அன்னைக்கு அவங்க உணர்வாங்க. 95 சத்தியம் மட்டும் போனேன், இந்த நெட் மார்க்கெட்டிங் நான் பண்ண மாட்டேன், சத்தியம் மட்டும் போனதுதான். அதுக்கப்புறம் இப்ப சொல்ல 10 லட்சம் தரேன்டா வா, எவ்வளவு செலக்ட் பண்ண முடியுமோ அதுல சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதே ஆளு நான் 1 ரூபாய் நிக்கிற வரல. அந்த சுரேச்செல்லம் சத்தியம் பண்ண சுரேச்செல்லம் தான் அதே சுரேச்செல்லம், அந்த சுரேச்செல்லம் மாறிக்கிட்டே இருக்கும். எவனையாவது இன்னைக்கு வேண்டான்னு சொன்னா, நிஷாத் சொன்ன மாதிரி இன்னைக்கு வேண்டான்னு சொன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம், நாளைக்கு வருவான். சிவா சொன்ன மாதிரி அவனை விட்டுருங்க, அவன் எப்பவுமே பாசமா இருக்கான் கூட.
நான் உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ரெண்டு நாள் ட்ரைனிங் ஓகே போங்க எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பி விடலாம் இல்லையா நான் முடிவெடுத்திருக்கேன் நம்ம உங்க கூட தான் மேபி நம்ம ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு எப்பாவது டேங்க் அடிக்கிறேன்னா டிராவல் பண்ணும் பட் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன பிரச்சனை எப்படி எப்படி சரி பண்ண முடியும் என்னையால முடிஞ்ச அளவு நிறைய பேருக்கு பே பண்ண முடியும் நிறைய பேருக்கு பே பண்ண முடியாது பட் எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாருக்கும் நம்பிக்கை வரணும் இந்த மாதிரி நிறைய குரூப் நம்ம உருவாக்கணும் இதுல நீங்க யாரெல்லாம் ஃபேமஸ் ஆகுங்களோ நீங்க அடுத்தடுத்த குரூப்பை வந்து மேனேஜ் பண்ணுவீங்க நீங்க இந்த மாதிரி ஒரு குரூப் ஆரம்பிங்க இந்த மாதிரி சொல்லி கொடுங்க நம்ம இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் நம்ம எல்லாரும் சார் 1 மினிட் கேட்டு ஏன் கணிதம் பண்ணாலும் சரி நீங்களே பண்ணிக்கிட்டாலும் சரி சொல்லுங்க இளங்கோ சார் சொன்னதுல ஒரே ஒரு ஒரே நிமிஷம் அவர் சொன்னதை மட்டும் சொல்லிடுறேங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் அதை செய்யணும் நம்மள முட்டாள் அறிவு இல்லாதவனு சின்ன வயசுல இருந்து வளர்க்கப்பட்டிருக்கோம் அதனால நம்ம நினைச்சது செய்யறது கஷ்டம் நம்ம வாழ்க்கையை மாறணும்னா என்ன செய்யணும் ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கணும் நினைச்ச வேலை அடையறதுக்கும் நினைச்ச சாதனை நடத்தி காட்டுறதுக்கும் தில்லு தெனாவட்டு இருக்கணும் இந்த புரட்சியை உருவாக்குற தலைவர்கள் வேற யாரும் இல்ல நாம தான் இததான் சார் நான் எனக்கு இன்னமும் உறுதிக்கிட்டே இருக்கேன் எனக்கு கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர் தேங்க்யூ இதை இது நம்ம எல்லாரும் பார்ப்போம் என்ன இளங்கோவன் திரும்ப ஒரு தடவை எல்லாருக்கும் அந்த பிரசன்டேஷன் கொடுக்க சொல்லுவோம் கெட் ரெடி நம்ம எல்லாம் ஒன்னா படிப்போம் சரியா தேங்க்யூ காமராஜ் ஃபார் ஷேரிங் லாஸ்ட் 5 மினிட்ஸ் யாருக்கு அதாவது ஷேர் பண்ணணும் சொல்லணும் பட்டாபட் குயிக்கா சொல்லணும்னா சார் சங்கம் சார் சங்கம் ஃப்ரம் நாகர்கோயில் சொல்லுங்கம்மா சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் இங்க நம்ம குடும்ப நண்பர்கள் குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப சாரை பத்தி சொல்லணும்னா நான் சாரை புகழ்ந்து சொல்லணும் இல்ல இப்ப நான் வந்து சேலம் மீட்டிங் போயிருந்தேன் அப்ப சாரை என்ன இதுக்கு முன்னால பார்த்ததே கிடையாது அப்ப அந்த ஹாலுக்கு உள்ள அந்த ஹோட்டலுக்குள்ளால போறேன் சார் அங்க நிக்கிறாங்க ஓடியே வராங்க சாரு என்ன பார்த்து ஓடியே வாங்க 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து குழுக்கு போய் டீ வாங்கி கொடுத்து அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு என்ன ஒரு தந்தையினுடைய ஒரு உபசரிப்பு அவங்களுக்கு அதனால சாரை சொன்ன மாதிரி நம்ம வந்து எல்லாரையும் வாழ வைப்போம் அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு ஏன்னா பிறருக்கு உதவி செய்யுங்கிறதுல அதுல ஒரு சந்தோஷம் இருக்குது அந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் செய்வோம் எல்லாரும் அனுபவிப்போம் எல்லாரும் வெற்றி பெறுவோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ சோ மச் அண்ட் என்னைக்காவது நீங்க பணக்காரர் ஆக முடியல என்னைக்காவது நீங்க சந்தோஷமா இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கலன்னு அர்த்தம் அடுத்தவங்களை சந்தோஷமா வைக்கணும்னு நினைக்கலன்னு அர்த்தம் நம்ம சந்தோஷமா இல்லையா அடுத்தவங்களை சந்தோஷமா வைக்க நினைக்கல அவங்கள வாழ்க்கையில முன்னேற்றணும்னு நினைக்கல அதுதான் அதுக்கு மீனிங் நான் என்னைக்கெல்லாம் பணம் இல்லை நான் ரொம்ப தோந்து போய்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் என்னைக்கெல்லாம் ஃபீல் ஆனனோ அப்பெல்லாம் நான் வாரி வாரி கொடுத்துருக்கேன் இந்த 99 குரூப் அப்படிதான் ஆரம்பிச்சது நான் ரொம்ப ரொம்ப மன உணர்ச்சல் இருந்தேன் என்னடா நம்ம ஒண்ணுமே பண்ணலையே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அப்போ எல்லாரும் கொடுப்போம் சரி வாங்க எல்லாரும் வாங்க எப்படிலாம் சொல்லி கொடுக்கணுமா சொல்லி கொடுக்கும் அப்போ யாசிர் சொன்ன மாதிரி 99 கோடின்னு இந்த குரூப் பேர் வச்சிருக்கோன்னு சொன்னாங்க ஏன்னா இதுல படிச்சவங்க அதை யூஸ் பண்ண அவங்களுக்கு தான் அந்த வேல்யூ தெரியும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ற ஒன்னே ஒண்ணுதான் என்னைக்கு எப்போ எங்கேயாவது நீங்க வருத்தப்பட்டீங்க உங்க லைஃப்ல டெவலப் ஆகல நீங்க முன்னேறல நினைச்சீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கொடுங்க எப்படிலாம் கொடுத்தாங்க வாங்குவாங்களோ அப்படி கொடுங்க ஒரு அறிவா கொடுங்க அன்பா கொடுங்க பாசமா கொடுங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா கொடுங்க என்னைக்கு அந்த அந்த மைண்ட் செட் வந்துருச்சோ அன்னைக்கு நீங்க வந்து பெரிய ஆயிரலாம் சேரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் கொடுக்க முடிஞ்சா பணம் கொடுங்க இல்லைன்னா பரவாயில்ல அல்லது எதை கொடுக்க முடியுமோ நீங்க கொடுங்க மக்களுக்கு கொடுங்க உங்க டீம் கொடுங்க அவங்களுக்கு கொடுங்க மனசார கொடுங்க அதுக்குள்ள எந்த எண்ணமும் வேண்டாம் எந்த கெட்ட எண்ணம் வேண்டாம் எது வேண்டாம் நம்ம கொடுக்க மட்டும் ரெடி பண்ணா போதும் கண்டிப்பா ஆண்டவன் நம்ம கொடுப்பான் இது இது பில் கேட்ஸ் எல்லாரும் பண்ற ஒரு விஷயம் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்ற விஷயம் உங்களால என்ன முடியுமோ கொடுங்க கொடுத்து பார்த்துட்டு நீங்க அப்புறம் சொல்லுங்க உங்களுக்கு லைஃப்ல என்ன நடக்கும் எஸ் ஓவர் டு யூ வேற யார் பேசுறமா லாஸ்ட் 2 மினிட்ஸ் யாராவது பேசணுமா யா சார் குட் மார்னிங் வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்க சார் தங்கவேல் தங்கவேல் சொல்லுங்கம்மா சார் யா சன்னுக்கு வந்து ஒரு டவுட் சார் மிஸ்டர் ஜெயத் சார் எதுக்காக நம்ம ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் ஓ சன்னுக்கு ஒரு டவுட்டா எதுக்காக ஸ்கூல் போய் எதுக்காக நம்ம ஸ்கூல் படிக்கணும் இல்ல எனக்கு தெரிஞ்சா இங்கிலீஷ் படிக்கிறதுக்கும் மத்தவங்க கூட கலந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் வந்து விஜய் சேதுபதி ஒரு பேட்டி பார்த்தத ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு மட்டும்தான் ஸ்கூல்னு நினைக்கிறேன் லைஃப்ல உங்களுக்கு என்ன ஆகணும் இப்போ என் பொண்ணு வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரெயினர் ஆகணும்னா அவ ஐயா ஏதாவது படிச்சு பிரயோஜனம் இருக்கா சொல்லுங்க
ஐபிஎஸ் தீரம் அந்த தீரம் இந்த தீரம் மேட்ச் ஏதாவது படிச்சு புரிஞ்சுன இருக்கா? நெட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், எப்படி பழகணும், இது மட்டும் படிச்சா போதும் அவ. சோ உங்க உங்க ஸ்டார்டிங்ல உங்க லைஃப்ல ஒரு ஒரு டென்த் வரைக்கும் கூட ஓகே படிப்பு, அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன படிக்கணும்னு சூஸ் பண்ணி தான் படிக்கணும். எதுக்கு படிக்கணும்னு தெரியாம ஒரு மூணு வருஷம் படிச்சுட்டு அப்புறம் எந்தியாவது பண்ணிட்டு என்ன ஆகணும் முடிவு பண்ணிருக்கீங்க? லைஃப்ல என்ன ஆகணும்? நெட்வொர்க் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து அச்சீவ் பண்ணுங்க சார். சூப்பர்மா, வேற என்ன வேணும் உங்களுக்கு? சோ அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிங்க, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு படிச்சு வச்சுக்கோங்க வேலைக்கு வேலைக்கு உதவும் அதுக்கு வந்ததுன்னு. படிக்கிறது என்ன உதவும் அப்படின்னா, நாளைக்கு ஒருவேளை ஏதாவது மிஸ் ஆச்சு, எங்கேயாவது வேலைக்கு கிளைக்கு போனா எங்க வேலைக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உதவும். பட் நிறைய பேர் படிச்சுட்டு படிச்சதுனால வேலை வேலை பக்கம் இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள். தேங்க்யூமா, தேங்க்யூ தங்கவேல். ரெண்டுல கரெக்டான சூப்பர் க்வெஸ்சன் கேட்டீங்க. சோ ஓவர்டியூ, அடுத்த அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன வரும் அப்படின்னு சூர்யா ஐயா, அடுத்தடுத்த என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு குரூப்ல வரும் நம்ம அதை பத்தி பேசலாம். 9:00 ஷார்ப், 9:00. தேங்க்யூ சோ மச். அடுத்த நெக்ஸ்ட் செஷன்ல எல்லாரும் பேசலாம். ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார், 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 தேங்க்யூ சார்.